தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை திருமதி கிருத்திகா பரமசிவம் அவர்கள் பிஓ கைடிலே ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய அந்த இரண்டு பாடங்களுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது எடுக்க இருக்கிறார். அவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக தன்னுடைய வகுப்பினை நடத்த இருக்கிறார். குறுக்கே யாரும் தயவு செய்து பிரசன்ட் செய்ய வேண்டாம், அனைவரும் தங்களுடைய போனை மியூட்டில் வைத்துக் கொள்ளவும். மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேடம், தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அண்ட் பிஓ கைட் வகுப்பிற்கு மூணாவது வகுப்புக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். சோ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் நம்ம ரெண்டு கிளாஸஸ் பிஓ கைட் வந்து பார்த்து, அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இதுவரையா நம்ம என்னென்ன கிளாஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்றத ஒரு குவிக்கா ரீகேப் பார்த்துட்டு, அத பிறகு இன்னையோட வகுப்பு நம்ம அப்படியே தொடரலாம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு பண்ணலாம். ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்த என்னென்ன கிளாஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து ஒரு ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னையோட வகுப்புக்கு நம்ம செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ முதல்ல இது வரைக்கும் நம்ம பத்து கிளாஸ் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம். சோ கிளாஸ் 1 கண்ட்ரோல், அதை பத்தின ரீகேப்பும் பின்னாடி தொடர்ந்து சொல்றேன். பிஓ கைடு அப்படின்ற வகுப்பு படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் மட்டும் நீங்க படிக்காம இன்னும் கொஞ்சம் டெப்தா என்னென்ன கிளாஸ் நம்பரோட சேர்த்து படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா பல பரீட்சையில் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டாபிக் அப்படிங்கறது எந்த கிளாஸ் பிஓ கைடுடைய எந்த கிளாஸ்ல வரும் அப்படின்னு கூட நமக்கு கேள்விகள் வந்திருக்கு. அதனால கிளாஸ் நம்பர் என்ன கிளாஸ், அதுக்குள்ள என்ன விஷயங்கள் கூறப்பட்டிருக்குன்றத டீடைலா படிக்குமாறு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸ் வந்து கண்ட்ரோல், நம்ம ஆர்கனைசேஷன் பத்தின கிளாஸ் 1 பாத்திருக்கோம். கிளாஸ் 2 டைப்ஸ் ஆஃப் ஆபீசஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆபீசஸ் இருக்கு அப்படின்னு பாத்திருப்போம். ஹெட் போஸ்ட் ஆபீஸ், எஸ்ஓபிஓ. அப்புறம் கிளாஸ் 3 அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்பிஓ என்று சொல்லக்கூடிய நைட் போஸ்ட் ஆபீஸ் பத்தினது. கிளாஸ் 4 மொபைல் போஸ்ட் ஆபீஸ். கிளாஸ் 5 வீக் டேஸ், அதாவது பிசினஸ் அவர்ஸ், ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் இருக்கக்கூடிய வேலை நேரத்தை பொறுத்தது வந்து கிளாஸ் 5. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 6 டெலிகேட். கிளாஸ் 7 பாத்தீங்கன்னா சண்டேஸ் மற்றும் ஹாலிடேஸ்ல என்னென்ன பிசினஸ் யார் யார் பண்ணுவா அப்படின்றது. கிளாஸ் 8 நம்மளுடைய போஸ்ட் ஆபீஸ்னுடைய ஹாலிடேஸ் பத்தினது. கிளாஸ் 9 நம்மளுடைய பேமெண்ட், நம்மளுடைய பேமெண்ட் வந்து தபால்களுக்கு எப்படி போஸ்டேஜ் மூலமாக செலுத்துவது அப்படிங்கிறது. அந்த கிளாஸ் 10 அப்படிங்கிறது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பத்துறது. இந்த 10 கிளாஸ் மட்டும்தான் இது வரைக்கும் ரெண்டு வகுப்பாக நம்ம பார்த்திருப்போம். ஒரு சின்ன குவிக்கான ரீகேப் அப்படியே நம்ம பாத்திரலாம். சோ ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்கும்போது நம்ம ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், செக்ரட்டரி போஸ்ட் தான் நம்ம டிபார்ட்மெண்டுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்திருப்போம். அதுக்கப்புறம் போஸ்டல் சர்வீஸ் போர்ட் என்று குறிப்பிடக்கூடிய அந்த பிஎஸ்பியினுடைய சேர்மன் யாரு, அவரும் நம்மளுடைய செக்ரட்டரி போஸ்ட் தான். தற்சமயம் நம்ம செக்ரட்டரி வினீத் பாண்டேன்னு பார்த்தோம். 3 நிரந்தர அழைப்பாளர்கள் அதுக்கு இருப்பாங்க. அது போக 6 மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்கன்றதை ஏற்கனவே பார்த்தோம். இது போக நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல 23 போஸ்டல் சர்க்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு சர்க்கிளினுடைய பெயர், அதனுடைய அதிகார வரம்பு, அதனுடைய தலைமையகம் என்னன்றது டீட்டெயிலா பார்த்தோம். எந்தெந்த சர்க்கிள்க்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களோ யூனிய பிரதேசங்களோ இருக்குன்றதையும் நான் பார்த்திருக்கோம். அதெல்லாம் இந்நேரம் நீங்க பைஹார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சோ இல்லைனாலும் தயவு செய்து எல்லாத்தையும் வந்து நீங்க தரவா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக ஏபிஎஸ் பத்தி நம்ம பார்க்கும்போது, ஏபிஎஸ் பத்தி அதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறது சேனா டாக் பவன்ல இருக்கு. அதனுடைய ஹெட் வந்து நம்மளுடைய ஏடிஜி, அவர் வந்து மேஜர் ஜெனரல் ரேங்குக்கு நிகரானவர். ரெண்டு சென்ட்ரல் பேஸ் போஸ்ட் ஆபீஸ் இருக்குன்னு பாத்திருப்போம். 1 சிபிபிஓ, அதாவது 56 IPO, 1 டெல்லியிலயோ. 2 சிபிபிஓ அப்படிங்கிறது 99 IPO கொல்கட்டாலயோ இருக்குன்னு பாத்திருப்போம். அதே போல ஏபிஎஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கும் இடம் காம்பி, நாக்பூர், மகாராஷ்டிரா சர்க்கிள் இருக்குன்னு பாத்திருப்போம். இது போக ரெக்கன்பா என்று சொல்லக்கூடிய ஆபீசர்ஸ்க்கான ஒரு ட்ரைனிங் சென்டரும், அதே போல மேற்கொண்டு ஒரு 6 பிடிசிஸ் வந்து இருக்கு. அது என்னென்ன பிடிசி, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், எப்பப்ப துவங்க பெற்றதுன்றதையும் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்திருக்கோம். சோ இது குவிக்கான ஒரு ரீகேப் தான், ரொம்ப டெப்தா சொல்லணும்னு எதுவும் நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போஸ்டல் யூனிட்டோட தலைமை, ஒரு சர்க்கிளினோட ஹெட் யாரு, சீஃப் பிஎம்ஜி, ரீஜியனோடது பிஎம்ஜி, இப்படியாக அந்த ஹையரார்கியல் நம்மளோட ஆர்கனைசேஷனுடைய படிநிலைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். குறிப்பாக RLO அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டர்ன் லெட்டர் ஆபீஸ் என்பது ஒரு சர்க்கிளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். டெலிவர் செய்யப்படாத சென்டர் அட்ரஸ் சரியாக இல்லாத தபால்கள் எல்லாம் அங்க அனுப்புவோம். அங்க எவ்வளவு நாள் வைத்திருந்து அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்த்திருப்போம். இது போக இந்த ஃபாரின் போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட புது ஆர்டர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய சில சில விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்பது
எல்லா மெயில்ஸையும் வந்து அதற்கு உட்பட்ட அலுவலகங்களோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஆனா அதுவே ஆபீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டிரான்சிட் ஓஇ என்பது க்ளோஸ்ட் பேக்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணிக்கும், இட்ஸ் ஒன்லி க்ளோஸ்ட் மெயில் பேக்ஸ் மட்டும்தான் நெய்பர் கண்ட்ரிஸ் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்திருப்போம். இது போக ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் என்பது கஸ்டம் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளும் அதனுடைய அக்கௌண்டிங் எல்லாமே பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் சப் ஃபாரின் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது எந்த விதமான மெயில் எக்ஸ்சேஞ்சும் பண்ணாது, பட் அதுக்கு ரிலேட் பண்ணிருக்கக்கூடிய அதற்கு கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு அது வந்து ஃபாரின் மெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதும் அதுக்கு உட்பட்ட இந்த கஸ்டம் எக்ஸாமினேஷனும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். இதே போல பல்கா இன்டர்நேஷனல் தபால் அனுப்ப விரும்புறவங்களுக்கு நம்ம இன்டர்நேஷனல் பிசினஸ் சென்டர் அப்படின்ற ஒரு ஒரு செட்டப்பும், அதே மாதிரி டிஎம்கே என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய இந்த தாக்கர் நிறைய கேந்திராஸ் அப்படின்ற அந்த அமைப்பும் நிறுவப்பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது நம்ம ஆர்கனைசேஷனுடைய ஹையரார்க்கல் ஸ்ட்ரக்சர், படிநிலைகள் மேலிருந்து கீழாக. இது போக அடுத்தடுத்த கிளாஸ்ல நமக்கு டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஹெட் ஆஃபீஸ், சப் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ், இது போக ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது முக்கியமான பெருநகரங்கள்ல ஒரு கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் ஆளக்கூடிய ஒரு ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நைட் போஸ்ட் ஆஃபீஸ் பத்தி பார்க்கும் பொழுது அதனுடைய ஒர்க்கிங் அவர்ஸ், வேலை நேரத்தை தீர்மானிப்பது நம்மளுடைய சர்க்கிள் ஹெட் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல். அண்ட் அந்த நைட் போஸ்ட் ஆஃபீஸ 7 மணியிலிருந்து நீட்டிச்சு 8:30 வரையா வேலை செய்ய வைக்கிறதுக்கு உண்டான அந்த பெர்மிஷனையும், ஞாயிற்றுக்கிழமைகளில் ஓபன் பண்றதுக்கான பெர்மிஷனையும் நம்மளுடைய டைரக்டர் ஜெனரல் தான், டிஜி தான் முடிவு பண்ணணும்னு பார்த்தோம். இந்த எக்ஸ்டெண்டட் அவர்ஸ்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திருப்போம். ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் புக் பண்ணலாம், விபி புக் பண்ணலாம், இஎம்ஓ புக் பண்ணலாம், போஸ்டல் ஸ்டாம்ப் ஸ்டேஷனரிஸ் எல்லாமே சேல் பண்ணலாம். பட் என்ன பண்ணக்கூடாது, டெபாசிட் கிடையாது, சேவிங்ஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகளுமே அந்த 7 to 8 எக்ஸ்டெண்டட் அவர்ஸ்ல கிடையாது. அதே போல சண்டேஸ் மற்றும் நம்மளுடைய போஸ்டல் ஹாலிடேஸ்ல ஒரே ஒரு ஷிப்ட் 10:00 to 5:00 மாலை 5:00 நடைபெறும். அந்த நாள் அன்னைக்குமே நம்மளுடைய டெலிவரி வேலைகள் முற்றிலுமாக சஸ்பெண்ட் பண்ணப்படும், முற்றிலுமாக நடைபெறாது. அண்ட் மணி ஆர்டர்ஸ், சேவிங்ஸ் பேங்க் போன்ற எந்த வேலைகளும் நமக்கு நடைபெறாது அப்படின்றத பார்த்ததும் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்பிஓ. இதே போல மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் சண்டேஸ் ஹாலிடேஸ்ல இருக்காது. அண்ட் இது வந்து அந்தந்த இடத்திற்கு போய் பொதுமக்களினுடைய இடத்துக்கே சென்று பண்ற மாதிரி அவங்கள் இன்ஷூர்டும் டிபியும் புக் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம பார்த்திருப்போம். இதே போல பிசினஸ் அவர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்கொயரி ரெஃபரன்ஸ் அப்படின்னா முழுவதுமாக நம்மளோட வேலை நேரம் முழுவதுமாக செய்யணும். அதே போல ரெஜிஸ்டர்ட் இன்ஷூர்ட் விபி இந்த மாதிரி புக்கிங் எல்லாம் 6 to 7 hours, சனிக்கிழமையில 5 hours. இதே ரெஜிஸ்டர்ட் இன்ஷூர்ட் விபி எல்லாம் விண்டோ டெலிவரி, ஓகேவா, கஸ்டமர் நேர்ல வந்து பாக்குற விண்டோ டெலிவரியும் அதே 6 to 7 hours, சனிக்கிழமையில 5 hours. அதே போல மணி ஆர்டர் புக்கிங், ஐபிஓ, சேவிங்ஸ் பேங்க் சம்பந்தப்பட்ட வேலைகள் பொதுவாக 5 hours, சனிக்கிழமைகளில் 3 hours. இது போல பிரான்ச் ஆபீஸ்னுடைய மினிமம் மேக்சிமம் லிமிட் நம்ம பார்த்திருந்தோம், மினிமம் 4 hours, மேக்சிமம் 5 hours பார்த்திருப்போம். சண்டேஸ்ல நமக்கு ஓபன் பண்ணிருக்கக்கூடிய ஒரே ஒரு அலுவலகம் நமக்கு நைட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான். சண்டேஸ்ல லெட்டர் பாக்ஸ் கிளியரன்ஸ் கிடையாது, டெலிவரி கிடையாது. அண்ட் ஆர்எம்எஸ்ல மட்டும் அந்த தபாலுக்கு உண்டான லேட் ஃபீயை மட்டும் பே பண்ணா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே போல பிரஸ் சார்ட்டிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த பிரசுரத்துடைய அவங்க அலுவலகத்திலேயே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் மட்டும் எந்தவித லேட் ஃபீயும் இல்லாம அவங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ், புக் பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சண்டேஸ் ஹாலிடேஸ்ல மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்திருந்தோம். இது போக ஹாலிடேஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு 17 ஹாலிடேஸ். இந்த 17ல 3 விடுமுறைகள் வந்து தேசிய விடுமுறைகள், அப்புறம் 11 விடுமுறைகள் அப்படின்றது காமன், எல்லாருக்கும் பொதுவான ஹாலிடேஸ். அண்ட் 3 ஹாலிடேஸ் மட்டும் நமக்கு வட்டத்திற்கு வட்டம், சர்க்கிள்க்கு சர்க்கிள் மாறுபடும். அது எப்படி அந்த கமிட்டி கூடி, நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கமிட்டி கூடி முடிவு பண்ணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். போஸ்டேஜினுடைய பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஸ்டாம்ப்ல பே பண்ணலாம், அல்லது பிராங்கிங், அல்லது ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் பை கேஷ். இந்த 3 வகைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ல வந்து எப்படி பண்றது. ஸோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸால பிரிண்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரத்துல நம்ம பண்றதுதான் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். எங்க இந்த இடத்துல இந்தியன் செக்யூரிட்டி பிரெஸும் செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரெஸ்லயே தான் இந்த பிரிண்டிங் ஒர்க் எல்லாமே நடைபெறும்.
அதே மாதிரி ரெவென்யூ ஸ்டாம்பை நம்ம கமிஷன் பேசிஸ்ல தான் நம்ம சேல் பண்றோம், அதனை தபால் தலையாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். இது போக ஃபிலாட்லி அதை பொறுத்த வரைக்கும் 84 ஃபிலாட்லி பியூரோ இருக்குன்னு பார்த்திருப்போம். ஒரு டொமஸ்டிக் ஃபிலாட்லி அக்கௌண்டினுடைய விலை 200 ரூபாய். அதுவே ஓவர்சீஸ் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபிலாட்லி ஸ்டாம்ப்ஸும் வாங்கணும் அப்படின்னா அது மும்பை ஜிபிஓல மட்டும்தான் இருக்கு. அதனுடைய விலை 80,000 ரூபாய். இது வரைக்கும் ரெண்டு கிளாஸா பார்த்தது ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஜிஸ்டாக பார்த்திருக்கோம். இதுக்கப்புறம் இன்னைக்கு பார்க்க போறது, இதுக்கப்புறம் பார்க்க போறோம் இந்த பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்ல. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்னன்னா பிராங்கிங். சோ எப்படி ஒரு போஸ்டேஜ் அப்படின்றது ஒரு ஒரு தபாலுக்கு எப்படி அதுக்கான கட்டணத்தை நம்ம செலுத்துவது த்ரூ பிராங்கிங் அப்படின்றதான் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பிராங்கிங். பத்தின கேள்வி இல்லாத ஒரு குவெஸ்டன் பேப்பரை நீங்க காண்பதே அரிது. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே பாத்துக்கோங்க. சோ இது வந்து இது வரைக்கும் 10 கிளாஸ் பாத்திருக்கோம்னு சொன்னோம். இது 11th கிளாஸ் RMFS பிராங்கிங் அப்படின்னு சொல்லும் போது இப்பொழுது தற்சமயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பிராங்கிங் சிஸ்டம்க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா RMFS, அதாவது ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சிஸ்டம். இதனுடைய அப்ரிவியேஷனே கூட நிறைய குவெஸ்டன் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. RMFS விரிவாக்கம் என்ன? சோ ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சிஸ்டம் இதுதான். முதல்ல இந்த ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சிஸ்டம் இதை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிராங்கிங்னா என்ன, ஒரு பிராங்கிங் மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிராங்கிங் மிஷின் என்பது ஒண்ணும் இல்ல, இது ஒரு ஒரு ஸ்டாம்பிங் மிஷின். ஒரு ஸ்டாம்பிங் மிஷின் நம்ம டிபார்ட்மெண்டால அனுமதிக்கப்பட்ட அந்த ஒரு இம்ப்ரெஷனை தபால் தலைகளுக்கு, அதாவது தபால் தலைகளுக்கு பதிலாக நிறைய தபால்கள் வரும் பட்சத்துல நம்ம ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமா பிரிண்ட் செய்து கொடுப்பதற்கு பேர் தான் பிராங்கிங். சோ அந்த பிராங்கிங் மிஷின் இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜிக்கு பேரு RMFS, அதாவது ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சிஸ்டம். இது சொன்ன இந்த RMFS அப்படின்றது எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது, டேட் ரொம்ப முக்கியம். அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டது பாத்தீங்கன்னா 16/8/2010 இந்த RMFS அப்படின்றத அறிமுகப்படுத்துறாங்க. சரி, அப்பதான் பிராங்கிங் அறிமுகப்படுத்துறாங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அதற்கு முன்னாடி இருந்த அந்த அந்த இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டெக்னிக் பேரு, அந்த பிராங்கிங் மிஷினோட சிஸ்டம்க்கு பேரு எலக்ட்ரானிக் பிராங்கிங் மிஷின், அதாவது EFM அப்படின்னு குறிப்பிடுவோம். அதாவது ரெட் கலர்ல இருக்கும் இம்ப்ரெஷன்ஸ், முன்னால பாத்திருப்பீங்க அதனுடைய இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய வந்து சிகப்பு கலர்ல, ரெட் கலர்ல இருக்கும். அதே போல இது வந்து மேனுவலாக கிரெடிட் பண்ணுவாங்க. சோ அதுக்கான பிராங்கிங் வேல்யூ முடியும் பொழுது அவங்க மேனுவலா போய் ஒரு அலுவலகத்துல போய் அதுக்கான பணத்தை கட்டி பண்ணக்கூடியது. ஆனால் அந்த 16/8/2010 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய, ஓகேங்களா, இந்த மெத்தடுக்கு பேரு RMFS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சிஸ்டம். சோ ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டாபிக், கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. இந்த பிராங்கினுடைய இம்ப்ரெஷன், இதனுடைய இதனுடைய வந்து இந்த முத்திரை அப்படிங்கறது இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா பிரைட் ப்ளூ கலர். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த RMFS இந்த பிராங்க் பண்ணக்கூடிய இந்த முத்திரை என்பது எந்த கலர்ல இருக்கும் அப்படின்னா பிரைட் ப்ளூ கலர், ஒரு நல்ல பிரைட் ப்ளூ கலர்ல இருக்கும். சரி, 16/8/2010 இந்த மாதிரி இனிமே இந்த RMFS இந்த சிஸ்டம் தான் பண்ண போறோம் அப்படின்னு பிராங்கிங் யூஸ் பண்ற எல்லாருக்கும் இதை வந்து தெரியப்படுத்திட்டாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகி அவர்களால் இதுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. சோ 1/7/2013, ஓகேங்களா, July 1, 2013 அப்பையில இருந்து டிபார்ட்மெண்ட் என்ன முடிவு பண்ணிச்சு அப்படின்னா, நம்மளோட இந்த RMFS அதாவது டிஜி பிராங்க் மிஷின், அதாவது இந்த ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சிஸ்டம் இதை பயன்படுத்தக்கூடிய இந்த மிஷினுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லுவோம்னா டிஜி பிராங்க் பிளஸ் மிஷின். சோ இந்த RMFS இந்த மிஷின்ல போட்ட இந்த டெக்னிக்ல யூஸ் பண்ற இந்த பிராங்கிங் இம்ப்ரெஷன் மட்டும்தான் நாங்க அனுமதிப்போம். பழைய ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அந்த EFM பண்ணக்கூடிய அந்த இம்ப்ரெஷன் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு அந்த 1/7/2013 இருந்து ஸ்ட்ரிக்டா பழைய ரெட் கலர், சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய எந்த முத்திரையுமே நம்ம வாங்குறது கிடையாது. சோ ரொம்ப முக்கியம், அறிமுகப்படுத்தினதுன்னு கேட்டா டேட் வந்து 16/8/2010. ஆனால் எந்த பர்டிகுலர் தேதியில இருந்து இனிமேல் RMFM தான் பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த தபால்களை நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவோம், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன தேதி வந்து 1/7/2013. இந்த ரெண்டு டேட்டுக்குமான வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிமுகப்படுத்தின 2010, ஆனா 2013 தான் இனிமேல் பழைய இம்ப்ரெஷனை நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னது. அடுத்ததாக இந்த RMFM அப்படின்றது 3 வகையா லைசன்ஸ் அப்படின்றது எப்படி வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இண்டிவிஜுவல் லைசன்ஸ். இண்டிவிஜுவல் அப்படின்னா என்னுடைய
தனி தேவைக்காக, என்னுடைய சுய தேவைக்காக நான் பெற்றுக்கொள்ளும் ஒரு இண்டிவிஜுவல் லைசன்ஸ். அடுத்ததாக கமர்ஷியல் லைசன்ஸ் அப்படின்றது, ஒரு பிசினஸ் பண்றவங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக இதை வந்து தொழில்நுட்ப தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய கமர்ஷியல் லைசன்ஸ். அதே போல டிபார்ட்மெண்டல் லைசன்ஸ், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸோ இல்ல பேங்கோ இல்ல இந்த மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனமோ அவர்களுக்காக பயன்படுத்தக்கூடிய டிபார்ட்மெண்டல் லைசன்ஸ். இப்படியாக மூன்று வகையான லைசன்ஸ் அப்படின்றது இருக்கு. யார் வேணாலும் இந்த லைசன்ஸை பெற்றுக்கொண்டு பயன்படுத்தலாம். இந்த லைசன்சிங் அத்தாரிட்டி, இந்த இதற்கான இந்த லைசன்சிங், இந்த இதை வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரி அப்படின்றது யாரு, ரொம்ப முக்கியமான விஷயம். இண்டிவிஜுவல் மற்றும் கமர்ஷியல் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதற்காக லைசன்சிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிவிஷனல் ஹெட். ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலா வாங்கணும் இல்ல கமர்ஷியலா தன்னோட பிசினஸ்க்காக ஒருத்தர் வந்து இந்த பிராங்கிங் மிஷினோட ஆர்எம்எஃப்எஸ் லைசன்ஸ் வாங்கணும்னா அதை வழங்கும் அதிகாரியின் அதிகாரம் என்பது டிவிஷனல் ஹெட்டையே சாரும். டிவிஷனல் ஹெட்டுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கு. அதுவே ஒரு கவர்மெண்டுடைய டிபார்ட்மெண்டல் லைசன்ஸ் வாங்கணும், இப்ப நம்ம அலுவலகத்திலே பயன்படுத்துறோம், நம்மளுடைய சுய தேவைக்காக பிசினஸ் போர்சென்ட்ல பயன்படுத்துறோம் இல்ல வேற ஒரு அரசாங்க ஒரு அலுவலகம் பயன்படுத்துது அப்படின்னா அதற்கான லைசன்ஸ் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரீஜனல் ஹெட். சோ ரொம்ப முக்கியம், இண்டிவிஜுவல் கமர்ஷியல் லைசன்ஸ்னா டிவிஷன் ஹெட், இதுவே டிபார்ட்மெண்டல் லைசன்ஸாக இருந்தால் அது ரீஜனல் ஹெட். இது ரொம்ப அடுத்த முக்கியமான பாயிண்ட். சரி, இந்த ஆர்எம்எஃப்எஸ் இந்த ரிமோட்லி மேனேஜ் பேங்கிங் சிஸ்டம் உடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ், என்னென்ன சிறப்புகள் இதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்எம்எஃப்எம்ல இந்த இம்ப்ரெஷன் வரும் பொழுது இதுல ஒரு 2D பார்கோட், இந்த பிராங்க் இம்ப்ரெஷன் இருக்கும் ஒரு 2D பார்கோடினுடைய ஒரு ஒரு அழுத்தமும் இம்ப்ரெஷனும் கண்டிப்பாக இருக்கும். இந்த 2D பார்கோடை நம்ம ஸ்கேன் செய்தால் அந்த தபால் பத்தின அதனுடைய ஜென்யூன்னஸ், அதனுடைய மெய்த்தன்மையும் அண்ட் அதை பத்தின ஒரு முழு விவரம், ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸும் நமக்கு கிடைக்கப்படும். சோ அதுதான் இந்த ஆர்எம்எஃப்எம் உடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2D பார்கோடு இருக்கும். அந்த 2D பார்கோட ஸ்கேன் பண்ணாலே இதனுடைய மெய்த்தன்மையும் கண்டுபிடிச்சுக்கலாம், அதே போல இதை பத்தின விவரங்களையும் நம்ம வந்து கண்டறிந்து கொள்ளலாம். சோ இந்த பிராங்க் இம்ப்ரெஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். அண்ட் இதுல என்னென்ன குறிப்புகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், ஓகேவா, இதுல வந்து என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர்டிகலா இல்ல என்ன டைப் ஆஃப் ஆர்டிகல் அப்படின்றது இருக்கும். தவிர இதை புக் பண்ண ஆபீஸ்னுடைய பின்கோடு, என்னைக்கு தேதியில இது வந்து ஃபிராங்க் பண்ணப்பட்டது, அண்ட் இந்த லைசன்ஸ் ஐடென்டிஃபையர் நம்பர், அதாவது ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம லைசன்ஸ் வந்து கொடுக்கும் பொழுது அதற்கான ஒரு நம்பரையும் கூட சேர்த்தே தான் வழங்குவாங்க. அந்த லைசன்ஸ்னுடைய ஐடென்டிஃபையர், எந்த மிஷின்ல இது வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டது, அண்ட் இதனுடைய ஃபிராங்க் வேல்யூ, இதனுடைய மதிப்பு என்ன, அண்ட் 2D பார்கோட், இது எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தான் ஒரு பிராங்க் இம்ப்ரெஷன்ல இத்தனை டீடைல்ஸும் இருக்கும். சோ இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது போல, சோ மேல பாருங்க கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், இது என்ன ஆர்டிகல், ரெஜிஸ்டர் போஸ்டா, ஸ்பீட் போஸ்டா, என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல் அப்படின்றது இருக்கு, எந்த தேதியில இது போஸ்ட் செய்யப்பட்டது அப்படின்றது இருக்கு, இதை போஸ்ட் பண்ண இந்த அலுவலகத்தினுடைய பின்கோட் நமக்கு இருக்கு. அண்ட் இதே மாதிரி பாருங்க இந்த 2D பார்கோட், நமக்கு இந்த 2D ஒரு பார்கோடு நமக்கு இருக்கு. சோ வலது பக்கம் ரைட் கார்னர், ஓகேங்களா, ரைட் கார்னர்ல பாருங்க ஒரு லைசன்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர் இருக்கு. நீங்க பாக்குறீங்களா N அப்படின்ற ஆரம்பிக்கிற மாதிரி. சோ N அப்படிங்கறது என்னன்னா நம்ம அடுத்து பார்க்க போறோம். இந்த பிராங்கிங் மிஷின் இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய மேனுபேக்சரர்ஸ், இதை உற்பத்தி பண்றவங்களே ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒண்ணு வந்து பிக்மி பவுஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்னு நியோ போஸ்ட் அப்படின்னு. சோ N அப்படின்றது நியோ போஸ்டை குறிப்பிடும், அதற்கு பின்னால வரக்கூடிய அந்த நம்பர் அப்படின்றது அந்த லைசன்ஸ்க்காக அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஐடென்டிபிகேஷன் நம்பர். சோ இத்தனை விஷயங்களையும் கொண்டு உள்ளடக்கியதுதான் இந்த பிராங்க் இம்ப்ரெஷன் என்பது. அடுத்ததாக ஒரு பிராங்க் இம்ப்ரெஷன் பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா, இதனுடைய லைசன்சிங் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பாத்திரலாம். சோ ஒரு பிராங்க் மிஷின், இப்ப நம்ம நான் தான் இப்ப பிராங்கிங் வாங்குறேன் அப்படின்னா என்னுடைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய பேர் வந்து FMU அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிராங்கிங் மிஷின் யூசர், பயனாளி. இப்ப நான் தான் இந்த பிராங்கிங் மிஷினை பயன்படுத்த போறேன் இல்லையா, அப்ப என்னோட பேரு பிராங்கிங் மிஷின் யூசர், நான் தான் இந்த மிஷினோட பயனாளி. சோ நான் வந்து இப்ப நான் எனக்கு பிராங்கிங் லைசன்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவேன், நான் ஒரு டிஜி பிராங்க் பிளஸ் ஒரு பிராங்கிங் மிஷின் ஒன்று வாங்குவேன். சோ இந்த டிஜி பிராங்க் பிளஸ் பிராங்கிங் மிஷின், அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டால அங்கீகரிக்கப்பட்ட மாடல் மேக், அந்த பிராங்கிங் மிஷின் ஒன்று வாங்குறேன். யாரிடமிருந்து வாங்குவேன், ரொம்ப முக்கியமான விஷயம், OEM இடமிருந்து நான் இந்த மிஷினை வாங்கிக் கொள்வேன். OEM என்பது யாரு, அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். நம்ம டிபார்ட்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ண பிராங்கிங் மிஷினுடைய மேனுஃபேக்சரர்,
அதாவது யார் வந்து இது உற்பத்தி பண்றாங்க அப்படின்றவங்க பேரு தான் ஓஇஎம். மறுபடியும் மீண்டும் சொல்றேன், ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுபேக்சரர். இந்த ஓஇஎம் என்பவர் தான் நம்மளுடைய இந்த என்டையர் முழு இந்த பிராங்கிங்னுடைய ப்ராசஸை கட்டுப்படுத்தி அதனுடைய முழு என்டையர் ப்ராசஸையும் வந்து பார்த்து கொள்ள வேண்டிய லைசன்ஸ் நம்பர் கொடுப்போம். நியோ போஸ்ட் அப்படின்னா என் அப்படின்னு ஆரம்பிச்ச மாதிரி அந்த லைசன்ஸ் நம்பர் நமக்கு கொடுப்போம். ஓகே, இப்ப நான் ஒரு ஓஇஎம் கிட்ட இருந்து, ஒரு ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுபேக்சரர், அதாவது ஒன்னு பிட்னி போஸ் இடமோ நியோ போஸ் கிட்ட இருந்து நான் ஒரு டிஜி பிராங்க் பிளஸ் பிராங்கிங் மிஷின் ஒன்னு நம்ம டிபார்ட்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட மாடல் என்ன பண்ணிக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு இந்த பிராங்கிங் மிஷின் யூஸ் நான் என்ன பண்றேன், நேரா போய் இதற்கான லைசன்ஸ் ஃபீ, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த பிராங்கிங் லைசன்ஸை பெறுவதற்கு தேவையான லைசன்ஸ் ஃபீ என்பது 375 ரூபாய். சோ எத்தனை வருஷத்துக்கு இது செல்லும், 5 வருஷத்துக்கு 375 ரூபாய். சோ நான் ஏதோ ஒரு அலுவலகத்திற்கு சென்று இதற்கான தேவைப்படக்கூடிய இந்த லைசன்ஸ் ஃபீ, அதாவது 5 வருஷத்துக்கு 375 ரூபாய் கட்டிட்டு அதற்குண்டான ஒரு ரசீதையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் நான் இதுக்கு லைசன்ஸ்க்கான பணத்தை கட்டிட்டு நான் வந்து அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி, இப்ப பார்த்தோம் இல்லையா இண்டிவிஜுவல் கமர்ஷியல் லைசன்ஸ்னா டிவிஷன் எடுக்கோ, இல்ல நான் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டாக இருந்தால் ரீஜனல் ஹெட்டிடமோ நான் என்ன பண்ணுவேன், நான் அப்ளை பண்ணுவேன் லைசன்ஸ்க்காக, நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? சோ அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி, அந்த அதிகாரி அப்படிங்கிறவரு, சோ எல்லா வெரிபிகேஷன், எல்லா விதமான வெரிபிகேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அதற்கு அப்புறமாக அந்த லைசன்ஸ் வந்து கொடுப்பாரு. லைசன்ஸ் கொடுக்கும் போது ஒரு சர்டிபிகேட் ஆஃப் லைசன்ஸ் அப்படின்ற மாதிரி சிஆர்என் சர்டிபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது லைசன்ஸ்க்கான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கூட சேர்த்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி ஒரு வடிவத்துல கொடுப்பாங்க. சோ இதுல முக்கியமான இந்த லைசன்சிங் ப்ராசஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பேர் யாரு பிராங்கிங் மிஷினோட பயனாளியோ அவங்க பேரு எஃப்எம்யூ, பிராங்கிங் மிஷின் யூசர். நம்ம யாரிடமிருந்து இந்த மிஷினை வாங்குறோமோ அவங்க பேரு ஓஇஎம், ஒரிஜினல் எக்விப்மெண்ட் மேனுபேக்சரர். லைசன்ஸ் ஃபீ என்பது தற்சமயம் 375 ரூபாய் 5 வருஷத்துக்கு, அண்ட் யாரு லைசன்சிங் அத்தாரிட்டி பார்த்தாச்சு. இந்த லைசன்ஸை பொதுவாக 14 ஒர்க்கிங் டேஸ், 14 வேலை நாட்கள்ல வந்து கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு இருக்கு எஸ்ஓபில, நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ல. அதே மாதிரி ரினியூவல் புதுப்பிக்கிறது அப்படின்றதையும் 5 வேலை நாட்கள்ல பண்ணி கொடுக்கணும்னு சொல்றாங்க. சோ ஒருவேளை புதுப்பிக்கல அப்படின்னா நம்மளுடைய இந்த லைசன்ஸ் ஃபீஸ் என்பது நமக்கு 30 வேலை நாட்களுக்கு உண்டாக ரீஃபண்ட் பண்ண, நமக்கு என்ன பண்ணிடுவாங்க, இது திருப்பி வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சோ 14 நாள்ல லைசன்ஸ் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ரினியூவலாக இருந்தால் 5 வேலை நாட்கள், ரினியூவல் பண்ணலன்னா அதுக்கு அடுத்து 30 வேலை நாட்கள்ல நமக்கு கட்டின பணம் என்பது நமக்கு திரும்ப வந்து சேர்ந்து விடும். அடுத்தது, சோ இதெல்லாம் வாங்கிட்டேன், இப்போ நான் வந்து இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஆர்எம்எஸ்எம் அப்படின்றது எந்தவித மேனுவல் ப்ராசஸும் இல்லாத முழுக்க முழுக்க எல்லாமே இது ஆன்லைனா ஆட்டோமேட்டடான ஒரு ப்ராசஸ் தான். சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்எம்எஸ்எம் அப்படின்றவங்க இப்ப பிட்னி போஸோ இந்த நியோ போஸ்டோ இவங்களுக்காக ஒரு ஆர்எம்எஃப் சர்வர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல, இந்தியாக்குள்ள ஏதோ ஒரு இடத்துலயோ இந்த ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சர்வர், ஒரு சர்வர் ஒன்னு வச்சிருப்பாங்க. சோ இவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. இப்போ இந்த பிராங்கிங் மிஷினை பயன்படுத்தப்படுத்த எவ்வளவுக்கு இன்னைக்கு இந்த பிராங்கிங் மிஷினை ஓட்டியிருக்காங்கன்றது முதற்கொண்டு, இந்த பிராங்கிங் மிஷினுக்கு திரும்ப ரீசார்ஜ், திரும்பவும் நமக்கு வந்து பணம் கட்டும் பொழுது ஃபண்ட்ஸ் ஏதாவது டெபாசிட் பண்ணும்போது அந்த பணத்தை வந்து இந்த மிஷின்கே திரும்ப ஏத்தி விடுறது முதற்கொண்ட எல்லா விதமான வேலைகளையும் இந்த ஓஇஎம் வந்தா இவங்கதான் முழுக்க முழுக்க வந்து நமக்கு பார்த்துப்பாங்க. அதனால இந்த பிராங்கிங் மிஷின் யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வேணுங்கிற டெபாசிட் எவ்வளவு இந்த மிஷினுக்கு நம்ம டெபாசிட் செய்ய விளையிறோமோ விரும்புறோமோ அதனை கேஷ் ஆகவோ செக் ஆகவோ இல்ல நெட் பேங்கிங் மூலியமாகவோ, அதாவது ஸ்டேட் பேங்க் தான் நமக்கு ஆத்தரைஸ்ட், சோ பேங்க்ல கொண்டு போய் கிரெடிட் பண்றோம்னா ஸ்டேட் பேங்க் மூலியமாக பண்ணலாம், அல்லது போஸ்ட் ஆபீஸ்ல இ பேமெண்ட், நம்மளுடைய இ பேமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இ பேமெண்ட் வழியாகவும் இதுக்கான பணத்தை கட்டலாம். சோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், நம்ம டிபார்ட்மெண்ட், சரி அப்ப எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்களே, அப்ப நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு என்ன ரோல், சோ நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டுக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த கிரெடிட்ஸ், இந்த பிராங்கிங் மிஷினோட பயன்பாடு, இதை பத்தின எல்லா தகவல்களும் ஒரு நாளோட முடிவுல அந்த சர்வர் கிட்ட இருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதே போல நீங்க எங்க பணம் செலுத்தினாலும் அதை பத்தின அந்த பேமெண்ட் பத்தின டீடைலையும் அந்த நாளோட முடிவுல வரும். சோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் நம்ம சர்வர் என்ன பண்ணுவோம், அந்த ஆர்எம்எஃப் சர்வருக்கு இதனை வந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்பர் பண்ணிக்கும். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன்ல நமக்கு இந்த இமெயில் அனுப்பிக்கிற மாதிரி ஒரு எல்லாமே ஒரு ஆன்லைன் டிரான்ஸ்பர் தான். சோ இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுபேக்சரோட ஆர்எம்எஃப் சர்வர் என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம டிஓபி சர்வர் கிட்ட இருந்து ஓகேவா புல் பண்ணி அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு
அதுக்கப்புறம் அந்த மிஷினை வந்து ரீசார்ஜ் பண்ணும். இப்ப உதாரணத்துக்கு பிராங்கிங் மிஷின் நான் வாங்குறேன், ஒரு இன்னைக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு நான் பணம் கட்டுறேன், டெபாசிட் பண்றேன் அப்படின்னா, இந்த 50,000 முதல்ல என்னோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சர்வருக்கு போகும், அங்கிருந்து பிட்னி போஸ்னுடைய சர்வருக்கு போகும். அப்புறம் அந்த பிட்னி போஸ் சர்வர் என்ன பண்ணும், ஆன்லைன்லயே நமக்கு அந்த 50,000 ரூபாய என்ன பண்ணிடும், நம்மளோட மிஷினுக்கு அதை ரீசெட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி நமக்கு விட்டுரும். இதுதான் இதனுடைய சுருக்கமா சொல்லணும்னா இதனுடைய டோட்டல் ஃபங்க்ஷனாலிட்டி தான். சரி, இந்த பிராங்கிங் மிஷின் யூசர், இப்ப நான் வந்து டெபாசிட் பண்ணிட்டேன், இப்ப இதை வந்து எனக்கு அப்டேட் ஆகுறதுக்கு, எனக்கு வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்டேட் ஆகுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய இந்த டிஜி பிராங்க் மிஷின் நம்ம சொல்றோம் இல்லையா, இதை வந்து இந்த ஆர்என்எஃப் சர்வரோட ஒரு டெலிபோன் லைன் மூலியமா நான் வந்து அப்பப்ப நான் கனெக்ட் பண்ணிக்குவேன். சரிங்களா, நான் மறுபடியும் மீண்டும் சொல்றேன், நான் வந்து நம்மளோட பயன்படுத்தக்கூடிய இந்த பிராங்கிங் மிஷினை நம்ம ஆர்என்எஃப் சர்வரோடைய கனெக்ட் செய்வதற்காக, தொடர்பு கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு டெலிபோன் லைன் மூலியமா கனெக்ட் பண்ணி அந்த மிஷின்லயே டயல் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதை டயல் பண்ணும் பொழுது நமக்கு அங்கிருந்து வரக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பர் ஆகும். அதே மாதிரி இங்கிருந்து நம்ம பிராங்கிங் மிஷின்ல இருந்து அந்த சர்வருக்கு போக வேண்டிய அந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் அங்க போய் சேர்ந்துடும். சரிங்களா, இதுல எந்த விதமான மேனுவல் இன்டர்வென்ஷனும் கிடையாது. அதனால ரொம்ப ஃபாஸ்டா, ரொம்ப கன்வீனியண்டா, ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு டிரான்சாக்ஷனாக இது இருக்க முடியும். சோ இது வந்து ஒரு சின்ன ஜிஸ்ட், எப்படி இந்த கிரெடிட் ப்ராசஸ் அப்படிங்கிறது முழுமையாக நடக்கும் அப்படின்றது. சோ மெஷினுக்கும் ஆர்எம்எஃப் சர்வருக்கும் தான் நமக்கு கனெக்ஷன். சோ இதுக்கு நடுவில் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சர்வர் என்ன பண்றாங்க, அப்பப்ப அவங்களோட கம்யூனிகேட் வந்து பண்ணிக்கிறாங்க. அடுத்தது, சோ எவ்வளவு தூரம் வந்து நம்ம கிரெடிட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிராங்கிங் மிஷின் யூசர், ஒரு கஸ்டமர் என்ன பண்ணும் அப்படின்னா, முதல் கிரெடிட் ஆக மினிமம் 2,000 ரூபாயாவது பண்ணணும். நான் மீண்டும் சொல்றேன், ஒரு கஸ்டமர் அப்படின்றவர் என்ன பண்ணும், மினிமம் 2,000 ரூபாயாவது அவருடைய முதல் ஃபர்ஸ்ட் கிரெடிட்லயே வந்து பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தடுத்த ரீசார்ஜ் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, 1,000 ஓகேவா, 1,000 ரூபாய் கூட பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் 2,000 ரூபாய் பண்ணணும், அதற்கு அடுத்த முறை 1,000 ரூபாய் கூட பண்ணிக்கலாம். அதே போல 100 மடங்குலையும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 1,000 100 மடங்குலையும் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து நம்மளுடைய இந்தியா போஸ்டோட இ பேமெண்ட் வழியாகவோ, நம்ம சொல்ற மாதிரி கேஷ் ஆவோ, செக் ஆவோ, இல்ல ஸ்டேட் பேங்க் வழியாகவோ இந்த சப்சிக்வெண்ட் ரீசார்ஜ் அப்படின்றது பண்ணலாம். எப்பொழுது நம்ம பிராங்கிங் மிஷின்ல நம்மளோட கிரெடிட் அப்படிங்கிறது அந்த அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது 100 வரைக்கும் கம்மியாகுதோ, அப்ப இமிடியட்டா உடனடியாக நம்ம என்ன பண்ணோம், மீண்டும் அதை ரீசார்ஜ் பண்ணணும். ஓகே, அடுத்தது, இப்ப 5 வருடங்களுக்கு 375 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னு பார்த்தோம். சோ இதை ரினியூவல் பண்ணணும், இத 5 வருஷம் முடிச்சு ரினியூவல் பண்ணும் அப்படின்னா எப்ப பண்ணணும் அப்படின்னா, ரினியூவல் என்பது நம்மளுடைய லைசன்ஸ், நம்மளுடைய லைசன்ஸ் காலாவதி ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு முன்னாடியாவது நம்ம ரினியூவல் புதுப்பிக்கிறதுக்கு நம்ம அப்ளை பண்ணிடணும். ஓகேவா, நான் மீண்டும் சொல்றேன், ஓகேவா, ரினியூவல் 5 வருஷத்துக்கு 375 ரூபாய் கட்டிடுறோம். அந்த 5 வருஷத்தோட முடிவுல 11வது மாசம் முடிஞ்சு 12வது மாசம் பிறக்கும் அல்லவா, அந்த 12வது மாசம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணிடணும், நம்ம ரினியூவலுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஓகேவா, ரினியூவல் அப்ளை பண்ணி அதற்கு உண்டான தொகையும் கட்டிடணும். ஒருவேளை அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வந்து கட்ட தவறிட்டோம் அப்படின்னா, அப்போ வந்து கூடுதலாக ஏற்கனவே 375 ரூபாய் கட்டணும் இல்லையா, அதற்கு கூடுதலாக இன்னொரு 100 ரூபாய் அடிஷனா சேர்த்து 475 ரூபாய் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். ஓகேவா, அதனால அதாவது பிராங்கிங் மிஷின் லைசன்ஸ் வாங்கறதுக்கும் 375, ரினியூவலுக்கும் 375 தான், 5 வருஷத்துக்கு ஒரு முறை. 1 மாசத்துக்கு முன்னாடியே புதுப்பிச்சிட்டோம்னா பிரச்சனை கிடையாது, எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. ஒருவேளை அது அந்த காலம் தாழ்த்திட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு கூடுதலாக 100 ரூபாய் சேர்த்து 475 ரூபாயை நம்ம வந்து பே பண்ணணும். இதுவே லைசன்ஸ் முடிஞ்சு 3 மாசம் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதற்கு மேல அதை புதுப்பிக்க முடியாது, லைசன்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிடும், மீண்டும் புதிதாக மறுபடியும் தான் என்ன பண்ணணும், அந்த ரினியூவலுக்கு அந்த கஸ்டமர் வந்து அப்ளை பண்ணணும். சோ இது வந்து ஃபுல் முழுமையாக கிரெடிட் சம்பந்தப்பட்டது. நான் மீண்டும் சொல்றேன், முதல் கிரெடிட் மினிமம் 2,000, அதுக்கு அடுத்தடுத்து ரீசார்ஜ் பண்ணும்போது மினிமம் 1,000, 100 மடங்குல போட்டுக்கலாம். மெஷினோட வேல்யூ 100க்கு கீழே குறையக்கூடாது, 100 கிட்ட வரும்போதே என்ன பண்ணிக்கணும், அதை ரீசெட் பண்ணி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கணும். சோ ரினியூவல் என்பது லைசன்ஸ் எக்ஸ்பயர் காலாவதி ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணும், அப்படி பண்ணலன்னா 100 ரூபாய் சேர்த்து செலுத்த வேண்டும். 3 மாசம் கழிச்சு, ஓகேவா, அதாவது லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆக 3 மாசம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல் ரினியூவல் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக லைசன்ஸ் அப்ளை ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அடுத்தது, ஒவ்வொரு மிஷினும் நான் சொன்ன இந்த ஆர்என்எஃப் சர்வர், ரிமோட்லி மேனேஜ் பிராங்கிங் சர்வரோட அட்லீஸ்ட் 30 நாளைக்கு ஒரு முறையாவது
கால் பண்ணி ஓகேங்களா நம்ம வந்து தொடர்பு கொண்டு நம்ம வந்து நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இல்ல அப்படின்னா நம்ம மிஷின் என்ன ஆயிடும், பிளாக் ஆயிடும். மறுபடியும் எப்போ நம்ம சர்வருக்கு நம்ம டயல் பண்றோமோ, டெலிபோன் லைன்ல கனெக்ட் பண்ணி நம்ம டயல் பண்றோமோ, அப்பதான் மீண்டும் இது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும், ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். சரி, இப்போ இந்த பிராங்கிங் மிஷின் அப்படின்ற லைசன்ஸ் எடுத்து எடுத்திருக்கிறவரே நமக்கு இந்த பிராங்க் பண்ண தபால்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம கிட்ட போஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால இந்த தபாலை எடுத்து வரும் அந்த மெசஞ்சர் அப்படின்றவரு அவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு ஒரு விண்டோ டெலிவரி டிக்கெட் அப்படின்னு ஒரு கொடுத்துருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா ஒரு ஐடென்டிபிகேஷன் கார்டு மாதிரி, ஒரு விண்டோ டெலிவரி டிக்கெட். சோ அந்த விண்டோ டெலிவரி டிக்கெட் காண்பித்து தான் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய தபால் எல்லாம் போஸ்டிங்க்கு கொண்டு வந்து அந்த ஆபீஸ் அலுவலகத்திலும் கொண்டு வந்து கொடுப்பார். சரி, அப்போ ஒரு பிராங்கிங் மிஷினை பயன்படுத்தக்கூடிய பயனாளி என்னென்னலாம் வச்சிருக்கணும் அப்படின்னா, அவர் வந்து விண்டோ டெலிவரி டிக்கெட் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். அப்புறம் இந்த சர்டிபிகேட் ஒன்னு கொடுப்பாங்கன்னு சொன்னோம் அது இருக்கணும். யூசர் ரெக்கார்ட் புக், அவரை தினம் தினம் பிராங்க் பண்ணி செய்யக்கூடிய அதை ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு யூசர் ரெக்கார்ட் புக் ஒன்று வேணும். அண்ட் ரெஜிஸ்டர் ஆஃப் போஸ்டிங், நீங்க பிராங்க் பண்ண இதை வந்து எப்பப்ப எந்த ஆபீஸ்ல போய் எப்பப்ப போஸ்ட் பண்ணீங்க அப்படின்றதுக்கு உண்டான விவரங்கள், இது எல்லாமே இருக்கணும். சரி, நம்ம போஸ்ட் ஆபீஸ் இல்லையா, நம்ம வந்து இந்த பிராங்கிங் சம்பந்தப்பட்ட என்ன ரெண்டு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு ஆபீஸ் ரெக்கார்ட் புக், இந்த வரது போறது இதையெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒரு ஆபீஸ் ரெக்கார்ட் புக்கும், டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரெஜிஸ்டரும். இந்த டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டர்ல இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கும் பொழுது என்னோட பிராங்கிங் மிஷினுடைய மதிப்பு என்னவாக இருந்தது, இன்னைக்கு எத்தனை பிராங்கிங் நம்ம பண்ணோம், முடிவுல எவ்வளவு இருக்குன்ற மாதிரி அந்த டீடைல்ஸோட டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டர் நல்லா ஞாபகம்ங்க. என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யூஸ் பண்றவங்க மூணு, விண்டோ டெலிவரி டிக்கெட், யூசர் ரெக்கார்ட் புக்கு, அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃப் போஸ்டிங். நம்ம ஆபீஸ், நம்ம போஸ்ட் ஆபீஸ் ரெண்டே ரெண்டு ரெக்கார்ட் மட்டும் மெயின்டைன் பண்ணா போதும், ஒன்னு ஆபீஸ் ரெக்கார்ட் புக், இன்னொன்னு டெய்லி டாக்கெட் ரெஜிஸ்டர், இது ரெண்டு மட்டும் பண்ணும். அடுத்தது, சோ இப்ப நான் பிராங்கிங் நான் வந்து பிரைவேட்டா பண்ணிடுறேன், இதை நான் வந்து எத்தனை ஆபீஸ்ல நான் போஸ்ட் பண்ணலாம் அதிகபட்சம் அப்படின்னா, ஒரே ஒரு போஸ்ட் ஆபீஸ் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்ட ஓகேங்களா, உங்களுக்காக குறிப்பிட்டப்பட்டு இந்த ஆபீஸ்ல அப்படின்னு சொல்லி எதை வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்களோ அந்த ஒரே ஒரு ஆபீஸ்ல மட்டும்தான் நம்மளுடைய பிராங்க்டு தபாலை போஸ்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். முன்னாடி இந்த இஎஃப்எம் இருந்தப்போ ரெண்டு ஆபீஸ் வரைக்கும் போஸ்ட் பண்ணலாம்னு நமக்கு இருந்தது, ஆனால் நமக்கு இப்போ அப்படி கிடையாது. அந்த டெசிக்னேட்டட் டிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆபீஸ், உங்களுக்காக குறிப்பிடப்பட்டுள்ள அந்த போஸ்ட் ஆபீஸ்லயோ மெயில் ஆபீஸ்லயோ மட்டும்தான் அந்த தபால்களை எல்லாம் கொண்டு வந்து போஸ்ட் பண்ணணும். ஒரே ஒரு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எத்தனை முறை கொண்டு வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நாள்ல அதிகபட்சம் மூன்று முறை வரை கொண்டு வந்து உங்க தபால்களை நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். முதல்ல கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க, திரும்ப போய் பிராங்க் பண்றாங்க, திரும்ப கொஞ்சம் இந்த மாதிரி மூன்று முறை, மேக்சிமம் த்ரீ டைம்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பிராங்கிங் ஆர்டிக்கல ஒரு நாளையில வந்து போஸ்ட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, இந்த மிஷின் பிராங்க் ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம கிட்ட போஸ்ட் பண்ணும்போது லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மிஷின்ல பிராங்க் பண்ண இந்த ஆர்டிகல்ஸ எக்காரணத்து கொண்டும் லெட்டர் பாக்ஸ்ல போடக்கூடாது. ஒருவேளை இந்த மாதிரி மெஷின் பிராங்க் பண்ணப்பட்ட தபால்கள் போஸ்ட் ஆபீஸ் லெட்டர் பாக்ஸ்ல இருந்தா அதையெல்லாம் அன்பெய்டா ட்ரீட் பண்ணி அதற்கு உண்டான டியூ போஸ்டேஜை பெற்றுக்கொண்டுதான் டெலிவரி அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா. அதே போல இன்னைக்கு பிராங்க் செய்யக்கூடிய தபால்களை இன்றே கொண்டு வந்து அந்த டெசிக்னேட்டட் போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு வந்து போஸ்ட் பண்ணணும். நாளை பண்றத என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க, ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ்ல மட்டும்தான் அதற்குரிய உரிய காரணத்தோட அந்த ஆபீஸருக்கு அப்ளை பண்ணி மட்டும்தான் நம்ம அனுமதிப்போமே தவிர, அன்றன்றைக்கு பிராங்க் பண்ண ஆர்டிகல்ஸ அன்றைய தினமே அந்த ஆபீஸ்ல கொண்டு வந்து போஸ்ட் வந்து சென்ட் பண்ணிடணும். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது, இந்த பிராங்கிங் மிஷின் இப்படி பயன்படுத்துவதற்கு ஏதாவது பிரதிபலன் இருக்கா, ஏதாவது கமிஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு பிராங்க் பண்றோமோ ஓகேவா, எவ்வளவு வேல்யூக்கு பிராங்க் பண்றோமோ அதற்கு 3% அந்த யூசருக்கு கமிஷன் அப்படின்றது எலிஜிபிள். ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, 3% அப்படின்றது கமிஷன் என்னது, டோட்டல் பிராங்க் பண்ண வேல்யூல உங்களுக்கு எலிஜிபிள். இது போக அடிஷனல் மேலும் ஒரு 2% கமிஷன் கொடுப்பாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ சார்ட்டட் ஆர்டிகல்ஸ், அதாவது ஏற்கனவே நல்லா சார்ட் பண்ணி பின்கோடு வைஸ் சார்ட் பண்ணப்பட்ட ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டு அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கூடுதலாக 2%, ஏற்கனவே 3, அந்த மாதிரி பின்கோடு வைஸ் சார்ட் பண்ணி பண்டில் பண்ணி கரெக்டா இந்த பின்கோடு அந்த மாதிரி பண்டில் பண்ணி நீட்டா கொண்டு வந்தாங்கன்னா மேலும் ஒரு 2-3+2-5% வரைக்கும் கொடுக்கும். ஆனா என்ன லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமிஷன் அப்படிங்கிறது 5000 ரூபாய் அப்படின்றது அதனோட த்ரெஷ்ஹோல்டு லிமிட்.
5000 ரூபாய்க்கு மேல தாண்டினாலும் கொடுக்க மாட்டோம். 5000 ரூபாயோட என்ன பண்ணிடுவோம், லிமிட் பண்ணிடுவோம். சரி, இந்த இப்போ இந்த ஆர்எம்எஃப் சர்வர் அப்படின்னு இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி இந்த பிக்னி போஸோ நியோ போஸ்டோ இவர்களுடைய இந்த சர்வர் அப்படிங்கிறது, இந்த டிஓபி சர்வர் இருக்காங்க இல்லையா, நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சர்வருக்கு மூணு முறை வந்து டெய்லியுமே வந்து கால் பண்ணுவாங்களாம். ஓகேவா, மூணு முறை கால் பண்ணுவாங்க. நம்ம வந்து அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்றது வந்து 30 நாளைக்கு ஒரு முறையாவது பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஆர்எம்எஃப் சர்வர் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சர்வருக்கு ஒரு நாளைக்கு 3 முறை வந்து கால் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த எவ்வளவு ஃபண்ட் டெபாசிட் ஆயிருக்கு அப்படின்ற பத்தில அந்த விவரங்களை பகிர்வதற்கும் ரிப்போர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு 3 முறை வந்து கால் பண்ணுவாங்க. அடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், இப்ப வந்து என்ன ஆகும், அந்த மெஷினுக்கு ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு கிரெடிட் பண்ணிருக்கீங்களோ அந்த பிராங்கிங் மிஷினுக்கு நம்ம கால் பண்ணும்போது அந்த மதிப்பு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆயிடும், நமக்கு ஆன்லைன்லயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக், எல்லாமே எலக்ட்ரானிக், இதுல எந்த விதமான மேனுவல் இதுக்கும் இடமே கிடையாது. ஸோ அப்ப என்ன ஆயிடும், பண்ணிட்டு நம்மளோட மீட்டர்ஸ் எல்லாமே பண்ணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கவுண்ட் இருக்கும், ஒன்னு வந்து அசெண்டிங் அப்படின்னு ஒரு ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று டிசெண்டிங் ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அசெண்டிங் ரெஜிஸ்டர் அப்படின்னா இந்த மெஷினை வந்து இதுவரையா எவ்வளவு வேல்யூ வரைக்கும் நம்ம ஓட்டிருக்கோம், பிராங்கிங் மிஷின் வந்து நம்ம வந்து இம்ப்ரெஷன் போட்டிருக்கோம். டிசெண்டிங் ரெஜிஸ்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எவ்வளவு வரைக்கும் ஓட்டலாம், இன்னும் நமக்கு எவ்வளவு பாக்கி இருக்கு, எவ்வளவு ரூபா வரைக்கும் நம்ம பிராங்க் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விஷயம். ஸோ இதுதான் ஆல் அபவுட் பிராங்கிங். ஸோ கமிஷன் என்ன, இது எப்படி செயல்படும், ஆன்லைன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்ப நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப முக்கியம், கண்டிப்பா நீங்க ஒரு முறை போய் திரும்ப ஒரே ஒரு தடவை பண்ணீங்க இந்த கான்செப்டோட இப்ப நீங்க படிச்சீங்க அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட்ஸோட நீங்க படிச்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ கிளாஸ் 11 பார்த்தாச்சு பிராங்கிங். அடுத்தது கிளாஸ் 12, 12th கிளாஸ், ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ். ஓகேவா, ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் இன் கேஷ். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தபால்கள் போஸ்ட் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பிராங்கிங்கோ இல்ல போஸ்டேஜோ செலுத்தாம நம்ம சர்க்கிள் ஹெட்னுடைய அனுமதியோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேஷ வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி வாங்கிட்டு அவங்க வந்து பணத்தை கொண்டு வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி வந்து டெபாசிட் பண்ணிட்டு அந்த பணத்துல இருந்து ஒவ்வொரு முறை தபால் விழும்போதும் அதுல இருந்து கழிச்சு இந்த ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் அப்படின்ற இந்த ஒரு ஒரு வசதியை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக யாரு ஆத்தரைஸ் பண்ணுவா, இந்த ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் யார் பண்ணுவா அப்படின்னா, ஹெட் ஆஃப் த சர்க்கிள், அதாவது நம்மளோட சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தான் இதற்கான அனுமதியை வழங்குவார். ஸோ யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, யார் எந்த ஒரு நிறுவனமோ இல்ல ஒரு தனிநபரோ மினிமம் அட்லீஸ்ட் ஒரு பெரிய பெரிய சிட்டிஸ பொறுத்த வரைக்கும் 500 தபால்கள், 500க்கு மேல ஒரே டைம்ல போஸ்ட் பண்ண அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு பொட்டென்சியல் இருக்காங்களோ அவங்க, அல்லது சின்ன சின்ன டவுன் பாத்தீங்கன்னா 250 ஆர்டிகல்ஸ்க்கு மேல ஒரே டைம்ல கொண்டு வந்தக்கூடிய இந்த மாதிரி பல்க் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான சேவைகளை லைசன்ஸ் வந்து ஒண்ணு கொடுப்பாங்க. ஸோ தபால் அப்படி அன்ரெஜிஸ்டர்ட் தபால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே சமயத்துல பெரிய சிட்டியாக இருந்தால் எவ்வளவு, 500, சின்ன சின்ன டவுனாக இருந்தால் 250, இதுதான் இதனுடைய லிமிட். ஸோ இந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய கெசட்டட் அல்லது HSG போஸ்ட் ஆபீஸ்ல கூட இதுக்கு வந்து நம்ம பண்ணுவோம். அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் அப்படிங்கறது என்னென்ன இதை போஸ்ட் பண்ணலாம், லெட்டர்ஸ், ILC, போஸ்ட் கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் பயன்படுத்தலாம். ஸோ அன்ரெஜிஸ்டர்டா இருந்ததுன்னா 500 அல்லது 250, இதுவே ரெஜிஸ்டர் ஆர்டிகல் வந்து ஒரே சமயத்துல 50க்கு மேல, மோர் தேன் 50 அட் அ டைம், 50க்கு மேல ஒரே சமயத்துல கொடுக்கற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க வந்து இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். பட் ரொம்ப ரேர் தான், பட் அந்த மூணுல இது ஒண்ணு. ஸோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வச்சு தபால் தலை மூலம் எப்படி நம்ம வந்து போஸ்டேஜ் பண்றதுன்னு பார்த்தாச்சு, பிராங்கிங் பார்த்தாச்சு, லாஸ்ட் ஆக கேஷும் பார்த்தாச்சு. ஸோ ஓகேவா, ஸோ எந்த கண்டிஷன்ல இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் ஆத்தரைஸ் பண்ணுவா, யாருக்கு இதுக்கான லைசன்ஸ் கொடுப்பா, சர்க்கிள் ஹெட், எவ்வளவு அன்ரெஜிஸ்டராக இருந்தால் எவ்வளவு மேக்சிமம் பண்ணணும், 500, 250 சொல்லிட்டேன். அதே போல ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸாக இருந்தால் 50க்கு மேல ஒரே சமயத்துல பண்றவங்களுக்கு இந்த சேவையை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது கிளாஸ் 13, ஓகேவா, ஸ்பாயில்ட் ஆர் டிஃபேஸ்டு ஸ்டாம்ப். ஸோ ஸ்பாயில்ட் ஆர் டிஃபேஸ்டு ஸ்டாம்ப், அதாவது எந்த ஒரு தபால் தலை போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படின்றது ஆப்ளிட்டரேட்டட், சிதைஞ்சு போயிருக்கோ, இல்ல ஏற்கனவே டிஃபேஸ் ஆயிருக்கு, ஏற்கனவே முத்திரையிடப்பட்டுள்ள அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்போ, இல்ல கிழிஞ்சு போயிருக்கோ, இல்ல கட் ஆயிருக்கோ, ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டா, ஓகே, ஒரு பக்காவான ஸ்டாம்பா இல்லாம இந்த மாதிரி இஷ்யூஸோட இருக்கும், ஓகேவா, அதையெல்லாம் நம்ம
போஸ்டேஜ் அதாவது பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜாக கருதப்படாது. நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதையெல்லாம் ஒரு போஸ்டேஜ் பே பண்ணதாக கருதப்பட மாட்டாது. அதை அன்பெய்டா ட்ரீட் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நம்ம அதுக்குண்டான டியூ வந்து நம்ம கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, சோ முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சிதைந்து போன, சோ இந்த மாதிரி சிதைந்து போன அல்லது கிழிந்து போன இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்பாயில் ஆன ஓகேவா இந்த மாதிரி ஸ்டாம்ப் எல்லாம் நம்ம போஸ்டேஜாக என்ன பண்ண முடியாது, ரெக்கக்னைஸ் பண்ணப்பட மாட்டாது, கருதப்பட மாட்டாது. சோ அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டர் ஆர்டிக்கிள் பதிவு செய்யப்பட வேண்டிய தபால்களுக்காகவே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் என்வலப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சாதாரண ஒரு அன்ரெஜிஸ்டர் போஸ்டல் ஆர்டிக்கிள்க்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயன்படுத்த கூடாது. சோ இது ஒரு பாயிண்ட் இதுல. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஏற்கனவே யூஸ் பண்ண பயன்படுத்தப்பட்ட போஸ்டேஜ் தபால் தலைகளை மீண்டும் பயன்படுத்துறாங்க, யார் பயன்படுத்துறாங்களோ அவர்களுக்கு இந்தியன் பீனல் கோட் ஓகேவா அதாவது நம்மளோட இந்திய தண்டனை சட்டத்தின்படி அவர்கள் வந்து இது குற்றமாக கருதப்படும். இது வந்து கண்டிப்பா ஒரு ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் தான். ஓகேங்களா, பனிஷபிள் அஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிழிந்து போன சிதைந்து போன இந்த மாதிரி ஸ்டாம்போ இல்ல ஏற்கனவே பயன்படுத்திய ஸ்டாம்போ பயன்படுத்துபவர்களுக்கு எந்த தண்டனை சட்டத்தின் கீழ் நம்ம வந்து குற்றமாக கருதப்படும் அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. சோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இந்த 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 கோடு அந்த மாதிரி கேட்பாங்க. சோ நம்மளோட இந்தியன் பீனல் கோட் அப்படின்றது படி இது வந்து குற்றமாக கருதப்படும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஓகேங்களா. அடுத்தது ஃபிக்சீஷியஸ் ஸ்டாம்ப்ஸ் அதாவது போலியான ஸ்டாம்ப் ஓகேவா, நம்மள வந்து போலியான ஸ்டாம்ப் அதாவது ஒரு போலியான ஸ்டாம்பை தயார் செய்வதோ அல்லது அதை பயன்படுத்துவதோ அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட இப்ப சொன்னோம் இல்லையா அதே இந்தியன் பீனல் கோட், நம்ம இந்திய தண்டனை சட்டத்தின் கீழே செக்ஷன் 263A படி கண்டிப்பாக அது ஒரு தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். பல பரீட்சையில கேட்டிருக்காங்க இந்த போலியான ஸ்டாம்ப் தயாரிக்கிறவங்களுக்கு என்ன செக்ஷன் கீழே எதுக்கு கீழே தண்டனை வழங்கப்படும். சோ மறந்துடவே மறந்துடாதீங்க, செக்ஷன் 263A 263A ஆஃப் இந்தியன் பீனல் கோட். சோ செக்ஷன் 263A ஆஃப் இந்திய தண்டனை சட்டத்தின்படி இந்த செக்ஷனுக்கு கீழே பனிஷ் பண்ணுவாங்க ஓகேவா. சோ இந்த மாதிரி போலியான ஸ்டாம்ப் ப்ரிப்பேர் பண்றது இந்த சட்டத்தின்படி குற்றமாக கருதப்படும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்துக்கோங்க. அடுத்தது கிளாஸ் 15 நம்ம பாக்குறோம். கிளாஸ் 15 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பேக்கிங் அப்படின்றது எப்படி இருக்கணும், ஒரு தபால் வந்து எந்த மாதிரி பேக் பண்ணும் அப்படின்றது. எந்த ஒரு லெட்டர் இல்ல புக் பாக்கெட் ஒரு பார்சலாக இருந்தாலும் சரி உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக முத்திரையிடப்படும் இல்லையா. எந்த போஸ்ட் எங்க போஸ்ட் பண்றோமோ அந்த ஆபீஸ்லயும் அதே போல டெலிவரி செய்யக்கூடிய அந்த அலுவலகத்திலும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக முத்திரையிடப்படும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி முத்திரையிடப்படும் பொழுது அதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழுத்தமும் அதே மாதிரி இந்த டிரான்சிட் நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இதை கொண்டு செல்லும் பொழுது ஒரு ஒரு நல்ல ஒரு உராய்தலுக்கும் உட்படுத்தப்படும் இல்லையா. ஒரு இடத்துல இருந்து இந்த தபால்கள் எல்லாம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனால இந்த மாதிரி ஆர்டிக்கல் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ப்ரெஷர் ஒரு நல்ல அழுத்தத்துக்கும் இதற்கெல்லாம் உட்படுத்தப்படும் என்ற காரணத்தினால இந்த மாதிரி தபால்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு ஸ்ட்ராங் கவர்ல தான் பேக் பண்ணணும் அப்படின்றது இந்த ஜென்ரல் ரூல்ல இருக்கு ஓகேங்களா. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருன்றதுக்காகவே ஒரு நல்ல கனமான ஒரு கவர்ல தான் இது வந்து கட்டாயமா என்ன பண்ணும், பேக் பண்ணும். சோ போஸ்ட் ஆபீஸ் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஃப்ரெஜைல் ஆர்டிகல்ஸ் அதாவது உடையக்கூடிய கண்ணாடி போன்ற அந்த மாதிரி உடையக்கூடிய ஈஸியிலி டேமேஜ் ஆகக்கூடிய ஆர்டிகிள்க்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது. சோ போஸ்ட் ஆபீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு சிறப்பு ஒரு முன்னேற்பாடு இந்த மாதிரி ஃப்ரெஜைல் ஆர்டிகல்ஸ் உடையக்கூடிய பொருள் அப்படின்றதுக்காகவே ஒரு ஒரு கவனம் கூர்ந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, போஸ்ட் ஆபீஸ் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த மாதிரி ஃப்ரெஜைல் ஆர்டிகல்ஸ்லாம் அவங்களோட ஓன் ரிஸ்க்ல தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சுய ரிஸ்க்ல தான் எல்லாமே அனுப்புவாங்க. அப்போ ஒரு லெட்டரோ பாக்கெட்டோ பார்சலோ எந்த மாதிரி பேக் பண்ணும் அப்படின்னா எந்த விதமான ஒரு கூர்மையான ஒரு விழிப்போ ஒரு ஷார்ப் கார்னர் இல்லாத அளவுக்கு நீட்டா கார்னர்ஸ் எல்லாம் சீல் பண்ணி பேக் பண்ணி தான் அனுப்பணும். சோ ஜென்ரல் பேக்கிங் ப்ரொசீஜர்ல என்ன சொல்றாங்க ஒண்ணுமே இல்ல. சோ நல்ல டேட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷனுடைய அந்த அழுத்தத்துக்கும் உராய்சுதலுக்கும் உட்படுத்தப்படும். அதனால நல்ல ஸ்ட்ராங்கான கவர்ல போடுங்க. அது போக உடையக்கூடிய பொருட்களுக்கு எந்த ஒரு தனி கவனமும் கொடுக்கப்பட மாட்டாது. எந்த ஒரு பார்சல் லெட்டராக இருந்தாலும் ஒரு கூர்மையான ஒரு ஒரு விளிம்பு இல்லாத மாதிரி ஒரு க்ளோஸ்டா நல்ல விதமான பேக்கிங் பண்ணும் அப்படின்றது இது ஜென்ரல் பேக்கிங்.
இது ஜென்ரல் பேக்கிங் மட்டும்தான் சொல்லிருக்கேன். நம்ம இன்னும் பிஓ கைடுல பின்னால பாக்க போறோம் ஒவ்வொரு டைப்பும். ஒரு பெர்ஃபியூம்னா அதை எப்படி பேக் பண்ணும், அந்த மாதிரி ஒரு லிக்விட்னா எப்படி பேக் பண்ணுன்றத நம்ம பின்னால பாக்க போறோம். ஸோ இப்போதைக்கு ஜென்ரல் பேக்கிங் ப்ரொசீஜர் மட்டும். அடுத்ததாக கிளாஸ் 16, கிளாஸ் 16 அப்படின்றது சீலிங். ஓகேவா, சீலிங் பொதுவாக அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல், நம்மளுடைய பதிவு செய்யப்படாத அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் அப்படின்றதுக்கு இந்த சீலிங் வேக்ஸ், ஓகேவா, இந்த அரக்கு, ஓகேவா, அரக்கு என்பது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகலுக்கு கூடுதலான ஒரு ப்ரொடெக்ஷன், இன்னும் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பா போகணும் அப்படின்னு விரும்பினால் மட்டும் நம்மளுடைய அரக்கை வைத்தால் போதும். ஜென்ரலா இந்த மாதிரி அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகலுக்கு எந்த விதமான சீலும் வைக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது 16, கிளாஸ் 16. அடுத்தது கிளாஸ் 17, காயின்ஸ், காயின்ஸ், நம்மளோட கரன்சி நோட்டு, விலை மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் எப்படி வந்து நம்ம கையாள்வது, எப்படி அனுப்பணும் அப்படின்றதுக்கான அடுத்த கிளாஸ், போஸ்டிங் ஆஃப் காயின்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ அதாவது காயின், புல்லியன், புல்லியன் அப்படின்னா நம்மளோட கோல்டு சில்வர் அதான் சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரெஷியஸ் ஸ்டோன், விலை மதிப்புள்ள கற்கள், நகைகள், ஆபரணங்கள். ஸோ நம்மளோட கரன்சி நோட் எல்லாமே இன்ஷூர் பண்ணா மட்டும்தான் நம்ம தபால்களில் அனுப்ப இயலும். சாதாரணமாக ஒரு அன்ரெஜிஸ்டராகவோ ரெஜிஸ்டர் அனுப்ப முடியாது. இன்ஷூர் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி காயின், கரன்சி நோட், நகைகள், ஓகேவா, இந்த விலை மதிப்புள்ள கற்கள் எல்லாமே அனுப்ப முடியும். சரி, எவ்வளவு வரைக்கும் இன்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கரன்சி நோட்டாக இருந்தால் அதிகபட்சம் மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் இன்ஷூர் பண்ணிக்கலாம், 20,000 ரூபாய் வரைக்கும் இன்ஷூர் செய்து கொள்ளலாம். அதுவே ஜுவல்லரி, நகைகள் மற்றும் விலை மதிப்புள்ள ஆபரணங்கள் அது மாதிரி இருந்தால் அதை வந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். காயின்ஸ், கரன்சி நோட் எல்லாம் சாதாரணமா அனுப்ப முடியாது, இன்ஷூர் பண்ணி தான் அனுப்ப முடியும். கரன்சி நோட்டாக இருந்தால் 20,000 ரூபாய் வரைக்கும் இன்ஷூர் பண்ணலாம். நகைகள், ஆபரணங்கள், விலை மதிப்புள்ள கற்கள் இதெல்லாம் அனுப்பணும்னா 1,00,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்த கிளாஸ். அடுத்தது 18 பொறுத்த வரைக்கும் லெட்டர் பாக்ஸஸ் எந்தெந்த தபால்களை எல்லாம் லெட்டர் பாக்ஸ்ல போடலாம். ஸோ லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, இன்லைன் லெட்டர் கார்டு, ஐஎல்சி, புக் பேக்கெட்ஸ், இது எல்லாமே லெட்டர் பாக்ஸ்ல போடலாம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய போஸ்ட் பாக்ஸ், இல்ல ஆர்எம்எஸ்ல இருக்கக்கூடியது, மெயில் வேன்ல இருக்கக்கூடிய இதுல வேணா போடலாம். ஆனால் இதற்கு உண்டான போஸ்டேஜ், ஓகேவா, இதற்கு உண்டான அந்த போஸ்டேஜ் வந்து ஃபுல்லா ப்ரீபெய்ட் பண்ண போஸ்டேஜும், தேவைப்பட்டா லேட் ஃபீ, நம்ம லேட்டா அந்த டைமுக்கு மேல பண்ணும் பொழுது, கிளியரன்ஸ் டைமுக்கு மேல தாண்டி பண்ணும்போது அதற்கு உண்டான லேட் ஃபீயும், முழுமையாக பே பண்ணப்பட்ட அந்த போஸ்டேஜோட இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நம்ம தாராளமா நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய, இதற்காக நமக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸ்ல தாராளமா போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா கேஷுவலான கிளாஸா தான் இருக்கும், உங்களால ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கக்கூடியதா தான் இருக்கும். ஸோ அடுத்தது போஸ்டிங் இன் ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ், ஓகேவா, ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ். ஸோ சாதாரண லெட்டர்ல இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி லெட்டரோ, ஐஎல்சியோ, நம்ம வந்து புக் பேக்கெட்ஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ்ல எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ் அப்படின்னு என்னன்னா, எந்த லெட்டர் பாக்ஸ்ல மேல, அதாவது அந்த லெட்டர் பாக்ஸினுடைய தலையில ஃபார் லெட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு இருக்கோ, அந்த லெட்டர் பாக்ஸ்ல நம்ம தபால், லெட்டர்ஸ் மற்றும் போஸ்ட் கார்டை மட்டும்தான் நம்ம போடணும், ஓகேவா, வேற எந்த விதமான ஆர்டிகல்ஸும் போடக்கூடாது. அதே போல சிமிலர்லி பெரிய பெரிய ஒரு சிட்டிஸ்ல ஏர் மெயில், அதாவது ஃபாரின்க்கு போகக்கூடிய ஏர் மெயில் ஆர்டிகல்ஸ்க்காகவும், கியூஎம்எஸ் ஆர்டிகல்ஸ்க்காக பிரத்யேகமாக நமக்கு வகுக்கப்பட்டுள்ள அந்த லெட்டர் பாக்ஸ்ல அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் போடணும். அதாவது கியூஎம்எஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, அது ஒரு குவிக் மெயில் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி முழுமையாக பின்கோடு எழுதி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிக்கலை வந்து அந்த கியூஎம்எஸ் ஆர்டிக்கல் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா அதை மட்டும் தனியா ஸ்பெஷலா ஒரு டிஸ்பேச் ரைடரை வச்சு எடுத்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா, சுலபமா, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போற மாதிரி டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் இது. ஸோ அதனால ஸ்பெஷலா இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸ் ஏர் மெயிலுக்காகவும், இந்த குவிக் மெயில் சர்வீஸ்க்காக இருக்கக்கூடியதுல அந்த மாதிரி இது மட்டும்தான் போட முடியும். ஸோ நம்ம சாதாரண தபால்லையும் இந்த மாதிரி ஸ்பெஷலான லெட்டர் பாக்ஸ்ல கொண்டு போய் போட்டோம்னா அதெல்லாம் லயபிள் ஃபார் ரிட்டென்ஷன். அதெல்லாம் கண்டிப்பா தாமதப்படுத்தி தான் ஒரு சாதாரண ஆர்எம்எஸ்ல கொண்டு போய், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படிதான் என்ன பண்ணுவோம், அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ கியூஎம்எஸ் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, முழு பின்கோடு எழுதின தபால்கள் மட்டும்தான் அந்த கியூஎம்எஸ்ல வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த லெட்டர் பாக்ஸே டிஃப்ரெண்டாக இருக்கும், ஒரு 5 லைன் போட்ட மாதிரி ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு லெட்டர் பாக்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி முழுமையாக பின்கோடு இருக்கக்கூடிய அந்த கியூஎம்எஸ் ஆர்டிகல் வந்து அந்த மாதிரி தபால்களை மட்டும்தான் போட வேண்டும். அதுல கொண்டு போய் நம்ம சாதாரண தபால் போட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான டிலே ஆகதான் செய்யும். ஸோ இது கிளாஸ் 19
ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ்ல அதுக்கு உண்டான அந்த அதுக்கு என்ன எலிஜிபிளோ அதுக்கு உண்டான அந்த இதை மட்டும் தான் போட முடியும். அடுத்தது லார்ஜ் கிளாஸ் 20, கிளாஸ் 20 லார்ஜ் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதர் லெட்டர்ஸ். அதாவது ஒரு லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ண முடியாத ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த மாதிரி தபால்களை மட்டும் நம்ம கவுண்டர்லயோ, ஓகே விண்டோ, நம்ம போஸ்ட் ஆபீஸ்னுடைய கவுண்டர்ல நேரடியாக கொண்டு போய் கொடுக்கலாம். அதற்கும் முழுமையாக அதற்குண்டான போஸ்டேஜும் லேட் ஃபீயும் பே பண்ணப்பட்டிருந்தா. சோ லெட்டர் பாக்ஸ்க்குள்ள நுழைய முடியாத ஓவர் சைஸ் இருக்கக்கூடிய தபால்களை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கவுண்டர்ல டைரக்டா கொண்டு போய் கொடுத்துடலாம். ஆனா அதுக்குண்டான போஸ்டேஜ் எல்லாம் பே பண்ணப்பட்டிருந்தா. சோ இது கிளாஸ் நம்பர் 20. அடுத்து கிளாஸ் நம்பர் 21, இதெல்லாம் உங்களுக்கு ஹெட்டிங்க பார்த்தாலே ஓரளவுக்கு ஃபாலோ பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சோ கிளாஸ் 21, ஆர்டிகல்ஸ் ரெக்வயரிங் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், எந்தெந்த தபால்களுக்கெல்லாம் சிறப்பு கவனம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அன்ரெஜிஸ்டர் இல்லாம, ஓகேங்களா, அன்ரெஜிஸ்டர் இல்லாம பொதுவாக பதிவு செய்யப்படக்கூடிய தபால்களும் அதே மாதிரி இன்சூர்ட் செய்யப்படக்கூடிய தபால், விபி வேல்யூ பேபிள் அப்படின்னு நம்ம பார்க்க போற இந்த விபி தபால்களுக்கு எல்லாமே அந்த லெட்டர்னுடைய டாப்லயே வந்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக்கா எழுத சொல்றாங்க. இது ரெஜிஸ்டர்ட், இது இன்சூர்டு ஃபார் இவ்வளவு ரூபாய், இதை இவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணிருக்கு, அல்லது வேல்யூ பேபிளா, வேல்யூ பேபிள் ஃபார் இத்தனை ரூபாய் அப்படின்றத டாப் நம்மளோட அட்ரஸ் கவர்ல அதனுடைய தலையிலேயே என்ன சொல்றாங்க, அதை வந்து குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக நம்மளுடைய ஏர் மெயில் ஆர்டிகல்ஸ், அதாவது அதிகப்படியான அதிக வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப ஒட்டி வரக்கூடிய ஒரு ஏர்மெயில், ஃபாரின்க்கு போகக்கூடிய ஒரு ஏர்மெயில் ஆர்டிக்கல நம்ம லெட்டர் பாக்ஸ்ல போடாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கவுண்டர்லயே நம்ம வாங்கிட்டு அந்த அந்த புக் பண்ண வரக்கூடிய அவங்களோட முன்னிலையிலேயே அந்த ஸ்டாம்ப் எல்லாத்தையும் டீஃபேஸ் பண்ணி உள்ள ப்ராசஸ் பண்ணலாம். சோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ல ஒண்ணும் இல்ல, ரெஜிஸ்டர் அப்படின்னா அதையெல்லாம் அதை வந்து ஸ்பெசிபிக்கா அதனுடைய மேல குறிப்பிட சொல்றாங்க. அதே மாதிரி அதிக விலை இருக்கக்கூடிய நிறைய பெரிய போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இருக்கிறது எல்லாமே லெட்டர் பாக்ஸ்ல போடாம அதை கொண்டு வந்து கவுண்டர்லயே கொடுத்து அதை அவரோட முன்னிலையிலே அதை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, டீஃபேஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. சோ இதான் ஆர்டிகல்ஸ் ரிக்வயரிங் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், கிளாஸ் 21. அடுத்தது டிசைரபிலிட்டி ஆஃப் போஸ்டிங் ஏர்லி. சோ பப்ளிக் என்ன ஒரு ஒரு அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய தபால் மெயில்ஸ் எப்பொழுது ரெடி ஆகுதோ, எப்போ வந்து டிஸ்பேச்சுக்கு ரெடியா இருக்கோ அவ்வப்போதே கொண்டு வந்து லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. கடைசி நிமிஷம் அந்த கடைசி கிளியரன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாம எப்பப்போ நம்ம தபால் ரெடியாக இருக்கோ அவ்வப்போதே கொண்டு வந்து அந்த லெட்டர் பாக்ஸ் வந்து கொண்டு வந்து பதிவிடுமாறு. சோ பப்ளிக் வந்து இது ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி அந்த மாதிரியான கிளாஸ் 22. அடுத்தது 23, மேனர் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். சோ நம்மளுடைய தபால் தலைகளை நம்மளுடைய கவர்ல எந்த பக்கம் வந்து போஸ்ட் பண்ணும், இது நமக்கு உலகறிந்த விஷயம். நம்மளுடைய வலது பக்கம் கார்னர், ரைட் ஹேண்ட் டாப் கார்னர், வலது பக்கம் மேல் கார்னர்ல தான். சோ என்ன பண்ணுவோம், அந்த அட்ரஸ் சைட்ல தான் நம்மளுடைய ஸ்டாம்ப் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், அஃபிக்ஸ் வந்து பண்ணணும். இது கிளாஸ் 23. அடுத்து கிளாஸ் 24, தபால் தலை அல்லாத மற்ற ஸ்டாம்ப், ஓகேவா, நான் போஸ்டல் ஸ்டாம்ப், சாரிட்டி ஸ்டாம்ப்ஸ், லேபிள், சீல்ஸ், இதெல்லாம் வந்தா என்ன பண்றது அப்படின்னு. சோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு குறியீடுகள், நம்ம தபால் தலை அல்லாத தபால் தலை போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய சாரிட்டி ஸ்டாம்ப்ஸ், சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரேசிங்காக பணம் பெறுவதற்காக ஒரு சில ஸ்டாம்ப் எல்லாம் சாரிட்டி ஸ்டாம்ப் எல்லாம் அச்சிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிதிக்காக, நிதி திரட்டுவதற்காக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஸ்டாம்ப், இல்ல அந்த மாதிரி லேபிள், இல்ல வேற ஏதாவது ஒரு சீலு, இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து நம்ம தபால் தலைக்காக அட்டாச் பண்ணக்கூடாது, அதை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா. சோ அதனால பொதுவாகவே இப்ப தவறுதலாக ஒரு கஸ்டமர் வந்து ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒரு தபால் தலைக்கு பதிலாக ஒட்டினா கூட, ஓகேவா, ரெவென்யூ ஸ்டாம்ப தபால் தலைக்காக ஒட்டினா கூட அதை வந்து டீஃபேஸ் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அல்லாத தபால் தலை அல்லாத வேற ஏதாவது பண்ணா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அதை டீஃபேஸ் பண்ண மாட்டாங்க. சோ இது வந்து நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் இதையும் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதா இதனுடைய கருத்து. அடுத்தது கிளாஸ் 25, இதுவும் ஒரு முக்கியமானது, யூசேஜ் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, எவ்வளவு கம்மியாக, எவ்வளவு குறைந்தபட்சம், எவ்வளவு கம்மியா ஸ்டாம்ப் யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியாக ஸ்டாம்ப் யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு இப்ப 50 ரூபாய்க்கு 2 25 ரூபாய் ஸ்டாம்ப் வந்து ஒட்டிடலாம், நீட்டா ஒட்டிடலாம், ஓகேவா, ஓகே. அதெல்லாம் அன்பெய்டா தான் ட்ரீட் பண்ணுவாங்க சார், மகாராஜன் சார் போட்டிருக்காங்க, அதெல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் சாரிட்டி,
ஸ்டாம்ப் மாதிரி இல்லாததெல்லாம் அன்பெய்டா ட்ரீட் பண்ணி தான் அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. பட் ரெவன்யூ ஸ்டாம்ப் ஏதாவது ஒட்டினா அதை டிஃபேஸ் மட்டும் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. அடுத்தது மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு தபால் தலை ஒட்டணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கம்மியான ஸ்டாம்ப் போட்டு சொல்றாங்க. ஒரு 10-5 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டுறதுக்கு பதிலாக 2-25 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டுங்க. முடிந்தவரை லோ வேல்யூ ஸ்டாம்ப்ஸ் வந்து பயன்படுத்துவதை தவிர்த்தால் நல்லது. ஸோ இதுதான் கிளாஸ் 25 சொல்றாங்க, யூஸ் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ். அடுத்தது அடுத்த கிளாஸ் 26 ஒரு முக்கியமானது, மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். எப்படி வந்து ஒரு அட்ரஸிங் அப்படின்றது எப்படி இருக்கணும், ஒரு கவர் அனுப்பும் பொழுது எந்த மாதிரி அட்ரஸ் இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ரூல். ஸோ அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே சொல்றாங்க கம்ப்ளீட் முழுமையாக விவரமாக டெஃபினேட்டா இருக்கணும். அதாவது அந்த தபாலை அந்த அட்ரஸை பார்த்தாலே அதை வந்து நம்ம பார்த்து அதை கண்டறிந்து அதை ஈஸியா கொண்டு போய் டெலிவரி கொடுக்குற அளவுக்கு ஒரு அட்ரஸிங் அப்படின்றது முழுமையாக இருக்கணும் அப்படின்றதா இந்த கிளாஸினுடைய முக்கியமான சாராம்சம். ஸோ என்ன சொல்றாங்க, அதாவது அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு ஒரு கவரவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாலாக பிரிக்கலாம். ஸோ வலது பக்கத்துல ஓகேவா லோயர் ஹாஃப் கீழே இருக்கக்கூடிய பாதி இருக்கு இல்லைங்களா, அங்கதான் ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு மேல ஒரு 3 சென்டிமீட்டர் மேல ஸ்டாம்புக்கு விட்டுட்டு அதற்கு கீழே அட்ரஸினுடைய பெயரை எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயம், ஓகேவா. சோ ஒரு கவரையே நாலா பிரிக்கிறோம், ஓகேங்களா. வலது பக்கத்துல மேல் பாதி ஒரு 3 சென்டிமீட்டர் அளவுக்கு போஸ்டேஜ் ஸ்டாம்புக்கு விட்டுறோம். லோயர் ஹாஃப் கீழே பாதியில வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு வந்து இந்த அட்ரஸ் மென்ஷன் பண்றதுக்கான ஒரு இடமாக நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ பொதுவாக போஸ்ட் டவுன், எந்த போஸ்ட் டவுன் அப்படின்றது, இப்ப சேலம் என்றால் சேலம், சேலம்ல எங்க அந்த அதை வந்து நல்லா பிளாக் லெட்டர்ல ஒரு கேபிட்டல் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பிளாக் லெட்டர் எழுதுவதும் இல்லாம அதை கோடிட்டும் காமிக்கணும். இது இந்த போஸ்ட் டவுன் அப்படின்றத கோடிட்டும் அண்டர்லைன் பண்ணியும் காமிக்கணும். இது போக அந்த பின்கோடும் நம்ம கட்டாயமா என்ன பண்ணோம், பின்கோடும் கட்டாயமா மென்ஷன் பண்ணும். ஸோ பின்கோடும் நம்மளோட போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பரும் கட்டாயமா என்ன பண்ணும், இந்த மென்ஷன் பண்ணும். ஸோ இது வந்து அட்ரஸினுடைய பெயர். ஸோ சென்டருடைய அட்ரஸ் எங்க பண்ணலாம் அப்படின்னா லோயர் லெப்ட் ஹேண்ட் கார்னர். ஸோ இடது பக்கம் ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா, ஸோ இடது பக்கத்துல கீழே லோயர் லெப்ட் ஹேண்ட் கார்னர் இடது பக்கத்து மூளை அந்த இடத்துல என்ன பண்ணலாம், சென்டர் அட்ரஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த மாதிரி தபால், அதாவது கன்செஷனல் ரேட்ஸ், இப்ப நீங்க அந்த தபால் வந்து வேற ஏதாவது ஒரு சாதாரண லெட்டர் இல்லாம அது வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆர்டிகல் ஒரு ரெஜிஸ்டர்டோ நம்ம அங்க பார்த்தது போல இன்ஷூடோ அது எல்லாமே கிளியரா நம்ம டாப் ஆஃப் த கவர்ல வந்து மென்ஷன் பண்ணணும். இது ஒரு புக் போஸ்டா இல்ல இது ஒரு பிளைண்ட் லிட்ரேச்சர் பாக்கெட்டா அப்படின்றத கிளியரா டாப்ல குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். அடுத்து ஓகேவா, மெத்தட் ஆஃப் அட்ரஸிங்ல ஒண்ணும் இல்ல, எந்தெந்த அட்ரஸ் இங்க எழுதணும். ஸோ முழுமையாக கம்ப்ளீட்டா இருக்கணும். வலது பக்கம் கார்னர் லோயர் ஆஃப்ல 3 சென்டிமீட்டர் கேப் போட்டு அட்ரஸினோட பேர் எழுதலாம். போஸ்ட் டவுன் வந்து கோடிட்டு பிளாக்ல எழுதி அண்டர்லைன் பண்ணி பின்கோடு போடணும். சென்டர் அட்ரஸ் இடது பக்கத்து கார்னர்ல எழுதலாம். கன்செஷனல் ரேட்ஸ் இருக்கும் பட்சத்துல அது என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல் அப்படின்றத மேல வந்து குறிப்பிட சொல்றாங்க. இதுதான் கிளாஸ் நம்பர் 26. அடுத்தது நம்மளோட பாதுகாப்பு பணியாளர்கள் நம்மளோட டிஃபென்ஸ்க்கு அனுப்பும் போது ஓகேவா, ஆர்மிக்கோ இல்ல ஏர்ஃபோர்ஸுக்கோ அனுப்பும் போது, ஸோ ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இல்லையா, இதுல ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் ஒரு தபால் அனுப்பும் பொழுது என்னென்ன பர்டிகுலர்ஸ் அனுப்ப சொல்றாங்க அப்படின்னா யாருக்கு அனுப்புறமோ அவருடைய ரேங்க் என்ன, அந்த பர்டிகுலர் சர்வீஸ்ல அவரோட ரேங்க் என்ன, அவருடைய பெயர், எந்த யூனிட்ல ஒர்க் பண்றாருன்ற முழுமையான விவரத்தோட அட்ரஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் அனுப்பும் பொழுது அவர்களுடைய ரேங்க் என்ன, பெயர் என்ன, எந்த யூனிட் அப்படின்றத டீடைல்டா வந்து குறிப்பிடணும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது அந்த மாதிரி டிஃபென்ஸுக்கு அனுப்பும் பட்சத்துல எந்த ஏபிஓ, நம்ம ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் படிக்கும் போது பாத்துருப்போம் இல்லையா, 56 ஏபிஓ கேர் ஆஃப் எந்த 56 ஏபிஓவா இல்ல 99 ஏபிஓ டெல்லியா கொல்கட்டா அப்படின்றத எழுதணுமே தவிர எந்த பர்டிகுலர் போஸ்ட் டவுன் அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கேம்ப் மாறிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அதனால இது வந்து எந்த ஏபிஓ அவர் கேர் ஆஃப் எந்த ஏபிஓன்றதை மட்டும் குறிப்பிட்டு போனா அந்த ரேங்க் பேரு யூனிட் வச்சு அந்த தபால் அவர்கள் கையில போய் சேர்ந்துடும். ஸோ ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸ்க்கும் அனுப்பும் போது எந்த மாதிரி அனுப்பணும்னு. ஸோ இதுவே நேவிக்கு அனுப்பும் பொழுது ஓகேவா, நேவியில ஒர்க் பண்ணக்கூடிய கப்பல் படை இருக்கு இல்லையா அவர்களுக்கு அனுப்பும் பொழுது, அந்த பயனாளிகளுக்கு அனுப்பும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேற எதுவுமே நீங்க போட வேணாம், கேர் ஆஃப் ஃபிளீட் மெயில் சர்வீஸ் பாம்பே அப்படின்றவங்களுக்கு அட்ரஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ பாம்பேல இருக்கக்கூடிய ஃபிளீட் மெயில் ஆஃபீஸ் இருக்கா இல்லையா அவங்களுக்கு இந்த நேவி பர்சனல்ஸ்க்கு எல்லாம் அனுப்பணும். ஸோ ஆர்மிக்கு ஏர்ஃபோர்ஸ்க்குனா அந்த ஏபிஓ எந்த 56 or 99 ஏபிஓவான் போடணும். நேவில இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் அவர்கள் பத்தின குறிப்பெல்லாம் விளக்கமா போட்டுட்டு
அது வந்து கேர் ஆஃப் ஃபிளீட் மெயில் ஆபீஸ் பாம்பே அப்படின்னு குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னது கிளாஸ் 28. அடுத்து ஸோ ஆர்டிகல்ஸ் பியரிங் இன்டெஃபினிட் அட்ரஸஸ், சரியான விலாசம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சரியில்லாத அட்ரஸ் அப்படி இருந்தா இது எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு டெஃபினட் அட்ரஸ், ஒரு தெளிவான கம்ப்ளீட் அட்ரஸ் இல்லைன்னா அதை கண்டிப்பா பண்ண முடியாது. டெலிவரி நம்ம வந்து அதை வந்து பட்டுவாடா செய்யறதுக்கு நம்மளால முடியாது. அடுத்தது கரெக்டான பேர் இல்லாம ஒரு ஒரு போலியான ஒரு பெயரோ இல்ல குடும்ப பெயரோ அல்ல வேற மாதிரி ஏதாவது கன்வென்ஷனல் ரிமார்க்ஸ் இருந்தா குடும்ப பெயர் இந்த மாதிரி வந்தா அதை வந்து டெலிவர் பண்ணப்பட மாட்டாது. ஸோ ஒரு கம்ப்ளீட் அவங்களோட பெயர் இல்லாம ஒரு அவர்களுடைய புனை பெயரோ இல்ல அது வந்து போலியான ஒரு பெயரோ இல்ல அவர்களோட குடும்ப பெயர் இந்த மாதிரி மட்டும் ஜென்ரலா ரஃபா வந்தா அதை வந்து டெலிவர் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்சல் மற்றும் மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா எந்த பர்டிகுலர் பர்சன் யாருக்கு என்னன்ற அந்த கம்ப்ளீட் அட்ரஸ் இருந்தா மட்டும்தான் டெலிவரி செய்ய இயலும். ஸோ அதே போக இப்போ ஒரு ஒரு தபாலுக்கு வந்து ஒரு கேர் ஆஃப் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வந்து குறிப்பிட்டு ஒரு தபால் வருது. ஆனா ஒருவேளை நமக்கு தெரியுது அப்படி ஒரு போஸ்ட் பாக்ஸே இந்த அலுவலகத்திலே கிடையாது, இல்லைன்னா அந்த ரெண்டர் அந்த போஸ்ட் பாக்ஸினுடைய அந்த ரெண்டர் ரெண்டுக்கு எடுத்தவருடைய லைசன்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைர் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தபால்களை எல்லாம் நம்ம சென்டருக்கே திருப்பி அனுப்பி வைத்து விடுவோம். சரிங்களா? ஸோ கரெக்டான அட்ரஸ் இருக்கணும், பேர் முழுமையாக இருக்கணும், பார்சல் மணி ஆர்டர்லையும் முழுமையாக குறிப்பிட்டிருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டு அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பாக்ஸே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுவீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, சென்டருக்கு திருப்பி அனுப்பி வச்சிருவாங்க. இதுதான் கிளாஸ் நம்பர் 29, இன்டெஃபினிட் அட்ரஸ், அதாவது சரியா இல்லாத கூடிய கிளாஸ் வந்து இதுதான். அடுத்தது கிளாஸ் 30, அடிஷனல் சென்டர்ஸ் அட்ரஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு மெத்தட் ஆஃப் அட்ரஸிங்லயே பார்த்துட்டோம், லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் இடது பக்கத்தினுடைய அந்த அந்த கார்னர் லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் கீழ் அந்த கார்னர்ல வந்து சென்டரோட அட்ரஸ் பின்கோடோட குறிப்பிடணும் அப்படின்றதுதான் கிளாஸ் நம்பர் 30. ஓகே, அடுத்தது அப்ராடுக்கு, அதாவது இன்டிமேஷன் ஆஃப் அட்ரஸஸ் டு கரஸ்பாண்டன்ஸ் அப்ராட், கிளாஸ் 31. அதாவது நம்ம வெளிநாடுகளுக்கு தபால்களை அனுப்பும் பொழுது நம்ம நம்மளுடைய ஊர் மட்டும் குறிப்பிடாம, ஓகேவா, நம்மளுடைய ஊர் பெயரை மட்டும் குறிப்பிடாம அந்த பர்டிகுலர் எந்த மாநிலத்துல இருந்து நம்ம இதை அனுப்புறோம் அப்படின்றதையும் என்ன பண்ணும், கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணி நமக்கு அனுப்பணும். எங்க எந்த இப்போ உதாரணத்துக்கு சேலம் அப்படின்னு மட்டும் குறிப்பிடாம சேலம் தமிழ்நாடு இந்தியா அந்த மாதிரி முழுமையாக வந்து குறிப்பிடும். ஸோ இது வந்து 31 கிளாஸ் மெத்தட் ஆஃப் அட்ரஸிங்ல ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்ப ஆக இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம இதோட வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம கிளாஸ் 31 வரைக்கும் பார்த்திருந்தோம், ஏற்கனவே 10 பார்த்திருந்தோம், இன்னைக்கு ஒரு 20 கிளாஸ். அதுல முக்கியமா பிராங்கிங்ல ஆரம்பிச்சு நம்ம அட்ரஸிங்ல இது வரைக்கும் உண்டான எல்லா ஒரு 31 கிளாஸ் வந்து பார்த்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள், இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிவரி பத்தின அடுத்தடுத்த பியோ கைடு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நான் இதோட வந்து வைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ வெரி மச், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ வெரி மச் மேடம், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ எவ்ரி ஒன்.